श्रीमन्नारायण श्रीपाद मे चरणम् அனைவருக்கும் வணக்கம். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் மூத்த பிரச்சாரகரும் விஜயபாரதம் தேசிய வார இதழின் ஆசிரியருமான திரு நெல்லை ம வீரபாகு அவர்கள் கடந்த 12/9/2020 அன்று காலமானார்கள். அவருடைய நினைவுகளை போற்றும் வகையில் இந்த சிரத்தாஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அவரோடு இணைந்து பணிபுரிந்த சங்க காரியகர்த்தர்கள், பத்திரிகை துறையில் பணியாற்றிய நண்பர்கள், சங்க ஸ்வயம் சேவகர்கள் அவரது நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலாவதாக ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் சென்னை மகாநகர் சங்கஜாலகர், பாரதிய கலாச்சார சமிதி, விஜயபாரதம் மாதவமுத்ரா அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலருமான திரு சந்திரசேகர்ஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு இல கணேசன் அவர்கள் இணைந்து திரு வீரபாகுஜி திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செய்வித்து நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள். அடுத்து பசுதாய் கணேசன் ஜி அவர்கள் வீரபாகுஜனுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக எடுத்துரைப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஜூம் ஆப்பில் நம்முடைய நியூஸ் டுடே பத்திரிகையாளர் திரு ஜவஹர் அவர்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கவும். நமஸ்தே, வணக்கம். இந்த சிரத்தாஞ்சலி நிகழ்ச்சியில் பல பேர் கலந்துகிட்டு இருக்கீங்க, ஜூம்லேயும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இங்கே இருக்கிறவங்க
ஜூம்ல ஆன்லைன்ல கலந்துக்கிறவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்துற பொறுப்பு என்னது? அதுக்கு முன்னாடி வீரபாஜியை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும், நம்ம குறைவாக எனக்கு தெரிந்தது கொஞ்சம் அவர் கூட பழகின விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா அவரு அவங்க வீரபாபுஜி ஆசிரியராக பொறுப்பெடுக்கும் பொழுதுதான் கிட்டத்தட்ட நானும் அதே சமயத்துல தான் நிர்வாக அரங்காவலர் தான் இங்கே நானும் விஜயபாரதத்தில் சேர்ந்தேன். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் வந்துருவோம். கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு நாளாவது பேசாம இருந்தது இல்லை என் கூட, இல்லை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது பேசுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கலக்காம அவங்க எடுத்ததே முடிவு எடுத்ததே கிடையாது. இத்தனைக்கும் எல்லா விதத்திலையுமே என்னை விட பல மடங்கு சீனியர், எல்லாத்துலேயும் அனுபவசாலி. இருந்தாலும் ஒரு நாளும் அவர் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவுமே எடுத்ததில்லை. எதுவானாலும் உடனே கலந்து பேசுவார். நிர்வாக விஷயமா இருந்தாலும் நிதி விஷயமாக இருந்தாலும் கலந்து பேசாம அவர் முடிவு எடுத்ததே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரடியாகவே வர்ற வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு அவருக்கு. முடிஞ்சால் அலுவலகத்துக்கு வருவார், இல்லைன்னா பொதுவாகவே என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துருவாங்க. மாலை ஒரு 6 மணி 7 மணி வாக்கில் வருவாங்க. இது விஜயபாரதம் குறித்து எல்லா டிஸ்கஷனும் முடிச்சு இரவு உணவு அங்கேயே முடிச்சுட்டு போவாங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள். உணவுலையும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக இருப்பாங்க. ஹார்ட் சர்ஜரிக்கு பிறகு தான் பொறுப்புங்கிறதுனால ரொம்பவும் குறிப்பாக இருப்பாங்க. அவங்க வராங்கனாலே என்னுடைய மனைவி அவருக்கு தகுந்த மாதிரி மிக சரியான உணவு ரெடி பண்ணிடுவாங்க. எப்போவுமே எந்த விதமாக மிக கட்டுப்பாடாக இருந்தவர், மிகச்சிறந்த பண்பாளர் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எந்த சின்ன சின்ன விஷயத்து கூட அவர் கலக்கணும்னு அவசியம் இல்லை, அதை கூட கலந்து பேசி தான் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ரொம்ப சின்ன உதாரணம் சொன்னால் ஒரு 2-வீலர் வாங்குறது கூட என்ன வாங்கணும் எந்த மாதிரி 2-வீலர் அதை கூட கலந்து ஆலோசிச்சிருக்கார். எனக்கு அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பாளராக இருந்தவர் நம்ம வீரபாகுஜி. இன்னும் நிறைய பேர் பின்னாடி இருக்கிறதுனால அவங்க நிறைய அவங்கள பற்றி பேசட்டும். முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் ஜூம் வழியாகவும் நேரடியாகவும் இருக்கிறவங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம். முதலாவதாக இந்து முன்னணியின் சென்னை மாநகர் செய்தி தொடர்பாளர் திரு பசுத்தாய் கணேசன் அவர்கள், அவங்க வீரபாகுஜியோட வாழ்க்கை வரலாற்றை மிக சுருக்கமாக சொல்லுவாங்க. அடுத்ததாக இதற்கு கணேசன்ஜிக்கு அடுத்ததாக நியூஸ் டுடே பத்திரிகையின் ஆசிரியரும் பல்வேறு நகரங்களின் நியூஸ் ஸ்டாக் விளம்பர பத்திரிகையின் பொறுப்பாளருமான திரு ஜவஹர்ஜி அவர்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தினசரி இத இணைய நாளிதழின் ஆசிரியரும் மஞ்சரி, விகடன், தினமணி, மின்னிதழ், கல்கியின் தீபம் போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியராக பணியாற்றிய விஜயபாரதத்தின் முன்னாள் துணை ஆசிரியர் திரு செங்கோட்டை ஸ்ரீராம் அவர்களும் இதில் கலந்துக்கிறாங்க. அடுத்ததாக தமிழ் இந்து பத்திரிகையின் முதன்மை செய்தியாளரும் நமது இந்து சங்க செய்தி முன்னாள் பொறுப்பாசிரியருமான திரு சரவணன் அவர்களும் வீரபாகுஜி பற்றி தன்னுடைய இது கலந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஐடி என்றும் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதன் துணை தலைவரும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களின் புதல்வருமான ஜி வி செல்வம் அவர்களும் இதில் ஜூம் மூலியமாக கலந்துக்கிறாங்க. அதற்கு அடுத்தது மூத்த பத்திரிகையாளரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் ஆகிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் ஆகிய பத்திரிகைகளில் பணிபுரிந்தவரும் திராவிட மாயை புத்தகத்தின் ஆசிரியருமான திரு சுப்புஜி அவர்களும் இதில் கலந்துக்கிறாங்க. அதற்கு பிறகு ஸ்ரீ இந்தியா டுடே மகாதேவன்ஜி தான் அழைப்போம் நம்ம. மகாதேவன்ஜி அவங்க இந்தியா டுடேல இருந்திருக்காங்க. விஜயபாரதத்துக்கு முன்னாடி இதே பத்திரிகை தியாகபூமிங்கிற பேரில் இருந்தது, அதுலேயும் பணிபுரிஞ்சிருக்காங்க. தற்சமயம் விஜயபாரத பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் இருக்காங்க ஸ்ரீ மகாதேவன்ஜி, அவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க. அதற்கு பிறகு விஸ்வ இந்து பரிஷத்தின் தமிழகத்தின் துணை தலைவர் விவேகானந்தா கேந்திரத்தில் பணிபுரிந்தவருமான ஸ்ரீ ஆர்பிவிஎஸ் மணியன்ஜி, அவங்களும் இந்த ஜூம்லேயே ஜூமில் கலந்துக்கிறாங்க. இதன் கூடவே வீரபாகுஜியோட குடும்பத்தில் அவங்க வீட்டில் தான் சென்னையில் அடிக்கடி போவாங்க. அவங்க வீடு ஆர்முகம்ஜி நீங்கள் வந்திருக்காங்க, அவருடைய அண்ணன் மகன் அவர். அந்த சர்ஜரி ஆன பொழுது கூட தொட அவங்க வீட்டில் தான் சாலிகிராமில் இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க முதல்ல. அதுக்கு பிறகு தான் அவர் நெல்லை போனார். அந்த அவருடைய ஆர்முகஞ்சியும் தன்னுடைய நினைவுகளை இங்கே பகிர்ந்துக்கிறாங்க. அதற்கு அடுத்தாற்போல் நமது பிராந்த வட தமிழகத்தின் பிராந்த சங்கச்சாலர் மாணனிய குமாரசுவாமிஜி ஜூம் வழியாகவும் இதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இறுதியாக நமது மிகவும் அறிமுகமான ஒரு இல கணேசன்ஜி அவர்கள், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், அவங்க கடைசியாக முடிவுரையாகவும் இதுலையும் கலந்துப்பாங்க.
இதற்கு அடுத்ததாக இப்போது பசுத்தாய் கணேசன் அவர்கள் வாழ்க்கை வரலாறை துவங்கி வைப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீரபகவ்ஜி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மிக நீண்டது. கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் பிரச்சாரக்காக இருந்திருக்காங்க. அவங்க 1949 ஜனவரி 12 திருநெல்வேலியில் பிறந்தாங்க. பெற்றோர் பேர் மகாதேவன், ராமலட்சுமி. இவங்களோட பிறந்தவங்க 3 அக்கா 1 அண்ணன். இவர் கடைக்குட்டியார் பிறந்தவர். நல்ல டவுன் ஷாக்காவில் பள்ளி பருவத்திலேயே ஷாக்கா வந்தவர். சில பேருக்கு இந்த பாக்கியம் பிறப்பிலேயே அமைகிற மாதிரி அவர் வந்தது மட்டும் இல்லை, பள்ளி பருவ படிப்பை முடித்த உடனேயே விஸ்தாரக்கா வந்து அதுக்கு பிறகு பிரச்சாரக்கா வந்தாங்க. 1969 பிரச்சாரக்கா வந்துட்டாங்க. வேலூர் வாலாஜா நம்ம ராணிப்பேட்டை அந்த பகுதியில் பிரச்சாரக்கா வந்தார். 1973 கன்னியாகுமரி விளவங்கோடு தாலுகா பிரச்சாரக்காக பொறுப்பேற்றினாங்க. 1975-76 நமக்கு தெரிஞ்சிருக்கும், எமர்ஜென்சி பீரியடு, நெருக்கடி நிலை அறிவித்த போது நம்ம தலைமுறை வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடும் போது கன்னியாகுமரியிலையும் வேலூர்லேயும் 15 நாள் 1 கோடிக்கு 1 கோடி அவங்க பிரச்சாரக்கா 15 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. தலைமறைவாக இருந்தபோது அவங்களுடைய பெயர் வந்து கன்னியாகுமரியில் பாண்டியனாகவும் வேலூரில் திருநாவுக்கரசு என்ற பெயர்லையும் அங்கே பணி பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு வந்தது. 1976 காஞ்சி மகாபெரியவர் வந்து அங்கே வந்திருக்கார் வேலூர் மாவட்டத்துக்கு. அவரை பார்த்து இந்த எமர்ஜென்சி எடுத்து சங்கம் என்ன வேலை செய்யுன்னு சொல்ல சொல்கிறதுக்காக நம்மளுடைய கோபாலஜி அவங்க அவங்களுக்கு குறிப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ எலும்பிச்சை மாலையோட அவங்க போய் மாறுவேடையில் போய் அவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லும்போது மாறுவேடத்தில் போலீஸ் கண்காணிச்சுட்டே இருந்து அவர் வெளியில் வந்தவொடனே கைது செய்து பாளையங்கோட்டை சிறைக்கு அனுப்பிடுச்சு. ஆனால் பாளையங்கோட்டை சிறையிலையும் அவர் கிட்டத்தட்ட கேம்ப் மாதிரியே ஷாக்கா நடத்தி எல்லாம் பண்ணினார். அங்கே இருந்த மாற்று கட்சி தலைவர்களெலாம் சந்தித்து அவர்களிடமெல்லாம் ஆர்எஸ்எஸ் பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 94 வரைக்கும் சங்கத்துறை பிரச்சாரக்காக பல விதமான பொறுப்புகள் இருந்தாங்க. 1994 இந்து முன்னணியுடைய மாநில அமைப்பாளராக இணை அமைப்பாளராக பொறுப்பேற்றாங்க. பிறகு மாநில அமைப்பாளராக இருந்தாங்க. அதன் பிறகு அந்த சமயத்திலையும் கூட பல விதமான பிரமிக்கத்தக்க விஷயங்களை செஞ்சாங்க. தனுஷ்கோடியில் 1 கோடி நாமநாம ஜப வேள்வி நடந்தது. அதில் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டாங்க. 2002 விஎச்பியுடைய மாநில அமைப்பாளர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சங்க செய்தியுடைய ஆசிரியராக பொறுப்பேற்றிருந்தாங்க. 2002 விஎச்பி மாநில பொறுப்பாளர் இருக்கு. ஈரோட்டில் இந்து எழுச்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினாங்க. அசோக் சிங்கல்ஜியுடைய சதாபிஷேகத்தை முன்னிட்டு சென்னை காமராஜ் அரங்கத்தில் அரங்கம் நிறைந்து பிரம்மாண்டமாக 2 நாள் நிகழ்ச்சி நடத்தி காமிச்சாங்க. அதே மாதிரி 2000 திருப்பதி போராக்கூடிய அந்த வைபவமானது வட சென்னையில் மிகப்பெரிய இந்து எழுச்சி ஏற்படுத்தக்கூடியது சில காரணங்களாக நின்று போயிடுச்சு. அது 2005 மீண்டும் அது துவக்கி பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தவர் வீரபகவ்ஜி. இவர் பத்திரிகையாளராக பல இடங்களில் பயன்படுத்திருக்கார். 96 பசுத்தாயுடைய பொறுப்பாசிரியராக பொறுப்பேற்றார். அங்கே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட 3000-4000 சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே இருந்தது, 10,000 சப்ஸ்கிரிப்ஷனை மாற்றினாங்க. இதுக்கு ஒரு நிதி வேணும், நிரந்தரமான ஒரு நிதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் மலர் 1999 அதை ஏற்பாடு செஞ்சு அதை பிரமிக்கத்தக்க வகையில் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டினார். 2001 சங்க செய்தி ஆசிரியராக இருந்து நம்முடைய சங்க செய்தி கிராமம் கிராமமாக போகணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி எடுத்தார். பெரிய அளவில் அது மக்களிடம் சென்றடைஞ்சது. 2002 விஹெச்பி பொறுப்பேற்றும் போது அவர் அங்கே இந்து மித்திரன் மாத இருமுறைகள் வந்துட்டு இருந்தது. அதுவும் 2000-3000 காப்பி தான் போயிட்டு இருந்தது, 10,000 காப்பி ஆக்கினாங்க 1 ஆண்டுக்குள்ளேயே. அதுக்கு 2 இணை ஆசிரியரும் 2 லேஅவுட் ஆர்டிஸ்டையும் அதில் பணியமர்த்தி உன்னுடைய வீரபகவ்ஜியுடைய தனித்து தன்மை என்ன அப்படின்னா பல மனிதர்களை
திறமையான கண்டுபிடிச்சி அவர்களை உருவாக்குறது அவருடைய தனித்தன்மை. அது மாதிரி 2010 விஜயபாரதம் ஆசிரியராக இவர் பொறுப்பேற்ற போது 8000 காப்பி இருக்கு, சுமார் 8000 காப்பி வரைக்கும் போயிட்டு இருந்தது. 25000 காப்பியாக மிக வேகமாக முன்னெடுத்து போனது மட்டும் இல்லை, அதில் பல மாற்றங்களையும் உருவாக்கினார். நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஆசை இருக்கும், பொது ஜனங்கிட்ட நம்மளுடைய பத்திரிகைகள் நம்மளுடைய செய்திகள் போகணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து நகர்ப்புற கிராமப்புற நூலகங்களுக்கு அதை கொண்டு சென்றார். கிட்டத்தட்ட 40% நூலகங்களுக்கு நம்மளுடைய விஜயபாரதம் இதழ் போய் சாதாரண பொதுமக்கள் படிக்கக்கூடிய வகையில் அது சென்றடைஞ்சு கொண்டிருக்கிறது. அப்படி சொன்னால் அது வீரபாஜி எடுத்த ஒரு பெரிய முயற்சி. அதே மாதிரி 600 மேற்பட்ட எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்தி எழுத வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவர் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருந்தாங்க. அவருடைய எழுத்து நடை எப்படி இருக்கும்னா, ஒரு 10 வார்த்தைக்குள்ளேயே ஒரு வரி இருக்கும், 2 அல்லது 3 வரிக்குள்ளேயே பேரா இருக்கும். ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பா 2 பக்கத்துக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்பாரு. அந்த அளவு அப்பதான் படிக்கிறவங்களுக்கு உற்சாகம் வரும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. அப்ப ஒரு சிறந்த பேச்சாளர், நிறைய விஷயங்களை பேச மாட்டார், மிக குறைந்த ஒரே ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் உணர்ச்சிகரமாக பேசக்கூடியவர். அவர் பேச்சை கேட்குறவங்க கண்ணில் தண்ணி வந்துடும். நான் கூட அவர் சென்னை வெளிவாக்கத்தில் நம்மளுடைய சங்க நிகழ்ச்சியில் அவர் பேசுறது முதல் தடவையாக அவர் கேட்டேன். முதல் நாள் திங்கராவை பற்றி உணர்ச்சிகரமாக அப்படி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த காட்சியை நமக்கு முன்னாடி காமிச்சார். அது மாதிரி சிறந்த பேச்சாளராக தேர்ந்திருக்காங்க, பல காரியகரத்தில் உருவாக்குறதுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார். அதே மாதிரி யாருடைய நல்ல விஷயங்களையும் மனத்திறந்து பாராட்டக்கூடியவராக இருந்தார். அப்படி ஏதாவது மாற்று கருத்து இல்லை அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாதுன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். ரொம்ப எதிராளி வந்து வாதம் பண்ணி அவர் ஜெயிக்க மாட்டார், மனசை ஜெயிப்பார். அவருக்கு ஒரு பெரிய அது ஒரு கலையாக இருந்தது. அதே மாதிரி நிறைய முயற்சிகள் செய்யணும் பார், தோல்வி வெற்றிங்கிறது பற்றி அவர் பெரிய இது கிடையாது. ஆனால் வெற்றி தான், எல்லாமே அவர் எடுத்தது எல்லாமே வெற்றி தான். அது நான் சொன்னேன், பொங்கல் மலர் கொண்டு வரும்போது கோபாலஜி அவங்க சொன்னாங்க இது ஒரு பெரிய பேர்டன். ஏன்னா விஜயபாரத்தில் பார்த்துருக்கோம் பொங்கல் தீபாவளி மலர் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரசவ காலம் இது மாதிரி இருக்கும். தீபாவளி அன்னைக்கு மலர் வந்துடணும் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வேலை செய்வோம். கோபாலஜி சந்தி பார்த்துருக்கனால அவர் சொன்னால் இது பெரிய கஷ்டமான வேலைப்பா, இது இப்படி எடுத்திருக்கே அப்படின்னு செய்யலாம் ஜி அப்படின்னார். அதேமாதிரி செஞ்சு காமிச்சார். அதே மாதிரி 1982 ஜலகண்டேஸ்வர் மைதானத்தில் இது பண்ணும்போது 1981 மார்ச் மாதம் ஜலகண்டேஸ்வர் கோயில் புனர்நிர்மாணம் பண்ணி சுவாமியை பிரதிஷ்ட பண்ணதில் மிகப்பெரிய தொண்டாற்றினார். அவர் தன்னுடைய தோளில் அந்த சிவலிங்கத்தை எடுத்து வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணினது அவர் கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய பாக்கியமாக அதை சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா வேலூருக்கு ஒரு பெரிய அவமானம் இருந்தது, கோயில் சுவாமி இல்லாத கோயில் அப்படின்னு அந்த அவமானத்தை துடைத்து எறிந்தார். அது மாதிரி பல விஷயங்களில் வீரபாகுஜி நமக்கெல்லாம் முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டி வழிகாட்டியிருக்கிறார். நன்றி, வணக்கம். இங்க அரங்கத்தில் இருக்கிறவங்க செல்போன் சுவிச் ஆஃப் பண்ணிக்கிட்டது நல்லது, அல்லது சைலண்ட் மோட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக நியூஸ் டுடே பத்திரிகை ஆசிரியர் திரு ஜவஹர் அவர்கள் தொடர்பு நம்முடைய இதை பேசுவார்கள். அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ செங்கோட்டை ஸ்ரீராம் அவர்கள் தயாராக இருக்கவும். ஜவஹர்ஜி நீங்க அன்மியூட் பண்ணி பேச வேண்டியிருக்கும். ஜவஹர்ஜி நீங்க அன்மியூட் பண்ணணும் உங்களை. இப்போ பரவாயில்லையா? இப்போ சவுண்ட் வரல. ஜி நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க. ஜி நீங்க அன்மியூட் பண்ண வந்துறோம். நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? ஓகே வந்து பாப்போம். அவர் வந்து இங்க வர ஹாலுக்கு வரணும். மேக்ஸிமம் சேஞ்ச் இங்க வர. இப்ப தெளிவா இருக்கா? இப்ப தெளிவா இருக்கா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. பேசலாமா? பேசலாம் ஜி. தெளிவா இருக்கு.
ஓகே. அங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திரு வீரபாகுஜியின் மறைவு பத்திரிகையாளர் என்ற முறையில் எனக்கு ஒரு பேரிழப்பு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவரை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். அவரை ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் ஒரு குருவாகத்தான் நான் என்றுமே அணுகியிருக்கிறேன். அவ்வளவு விஷய ஞானி, அவருக்கு அவ்வளவு பத்திரிகை துறையில் வந்து அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஹி வாஸ் மேட் ஃபார் ஜேர்னலிசம். அது என்னவோ 2010 தான் அவர் வந்தார் விஜயபாரதத்துக்கு, பட் ஹி வாஸ் மேட் ஃபார் ஜேர்னலிசம். இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுவாங்க அவரை பத்தி, அவருடைய ஹிஸ்டரி பத்தி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் சொல்ல விரும்புறேன். எனக்கு மனசுல பட்ட சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். அவருடைய பெரிய ஹைலைட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தலைமை தாங்குதல். இஸ் அ பான் லீடர். அவருக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வந்து இயல்பாவே அவருக்கு அமைஞ்சது. நீங்க எந்த துறையில அவரை நீங்க எந்த பொறுப்பு அவரை கொடுத்தாலும் அந்த லீடர்ஷிப்ன்றது வந்து அவருக்கு வந்து இயல்பாவே அமைஞ்சது. ஹி லீட்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். அவர் வந்து இல்லை அவர் கமாண்டை கொடுத்துட்டு மிச்சவங்க வேலையை பார்க்கணும் அந்த மாதிரி இல்லை. அவர் தானே முன்ன நின்று அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் ஒரு ஒரு டெண்டன்சி உள்ளவர் அவர். அந்த விதத்தில் அவர் ஒரு ஒரு உதாரண புருஷன்னு சொல்லணும். அண்ட் பல தலைவர்களையும் அவர் உருவாக்கியிருக்காரு. ஹி ஹஸ் கிரியேட்டட் யூத்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து தி குட் லீடர் இஸ் ஜட்ஜ்டு பை ஹவு மெனி லீடர்ஸ் ஹி கிரியேட்ஸ்னு சர்ச்சில் சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்லணும்னா இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து இம்ப்யூவ் பண்ணியிருக்காரு. சங்கத்துல வந்து பல பேருக்கு வந்து அதை கொடுத்துருக்காரு அவர். ரெண்டாவது இந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க. எந்த ஒரு அவர் வந்து நீங்க ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அவர் 10 பேர் 100 பேர் இந்த கணக்குலயே பார்க்க மாட்டாரு. தௌசண்ட்ஸ்ல தான் அவருடைய மைண்ட் செட்டு இருக்கும். கேக்குது இல்லையா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. அவர் மைண்ட் வந்து 1000s திங்க் பண்ணும். இவ்வளவு 1000 பேரை வரவழைக்கலாம், இத்தனை பேர், அப்படிதான் அவருடைய திங்கிங் வந்து ஒரு பெரிய மேக்னிடியூட்ல தான் அவர் வந்து எப்பவுமே திங்க் பண்ணுவார். திங்க் பிக், அந்த ஒரு மைண்ட் செட் உள்ளவர் அவர். அப்புறம் வந்து ப்ராபகேண்டா. எந்த ஒரு கூட்டத்திலையும் எந்த ஒரு 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 அமைப்பு இதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல சங்கோடையோ இல்லை வந்து அப்போ இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ பற்றியோ அவர் வந்து எப்படியாவது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கும் இல்லை அதுக்கு பியாண்ட் இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பார். அது மாதிரி எவ்வளவோ பேர் வீடுகளுக்கெல்லாம் போய் பார்ப்பாரு. நான் கூட கேட்டிருக்கேன் அவரை ஒரு வாட்டி, எதுக்கு இப்படி அலையிறீங்க எல்லா வீடு வீடான்னு. இல்லை போய் நம்ம சொல்லணும், நம்ம விஷயங்களை சொல்லணும், மக்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு இது. அண்ட் ஹி வாஸ் அ குட் பிஆர் ஆல்சோ. அதில் அவர் ரொம்ப எப்படி ஒரு காரியத்தை செயல்படுத்தணும், பிஆர்னா நான் நெகட்டிவ் சென்ஸில் சொல்லலை, ஒரு 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 செயலை வந்து எப்படி முடிக்கணும், அதில் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவர் அவர். இந்த 2004 வந்து சுனாமி வந்தபோது சங்கு வந்து அத்தனை வேலை செஞ்சாங்க. அது வந்து வெளியில யாருக்குமே தெரியல. எனக்கு வந்து இந்த பத்திரிகை துறைன்னு இருக்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு குறை உண்டு. யார் யாரோ வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு எங்கிட்ட வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ல இருந்து எங்களுக்கு ஒண்ணுமே வராது. நான் கூட கேட்பேன் ஆர்எஸ்எஸ் வர ஆஃபீஸ் வரவங்கெல்லாம் கூட கேட்பேன், இந்த மாதிரி என்ன நீங்க இவ்வளவு செய்யறீங்க, நீங்க ஒண்ணுமே வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க, யார் யாரோ தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை அது எங்களுடைய வழக்கத்துல இல்லை, அது வேண்டாம், அது எதுக்கு அது இதுப்பாரு. நான் அப்புறம் ஒரு கட்டுரை எழுதினேன். நான் என்னோட நேம்லயே ஒரு கட்டுரை எழுதினேன், அன்சங் பரிவார்னு எழுதினேன். நான் சங் பரிவாருங்கிறத கொஞ்சம் பன் பண்ணி அன்சங் பரிவார்னு போட்டு அவங்க செயல்கள்லாம் எழுதினேன். அதை வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா அவர் சொன்னாரு, நீங்க இவ்வளோ எழுதிட்டீங்க, எனக்கு இதெல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் கூச்சமாவே இருந்தது அப்படின்னாரு அவர். ஒரு அந்த மாதிரி ஒரு திங்கிங் உள்ளவர். விஜயபாரதம்ல வந்து நாங்கள் ஒன்று ரெண்டு வாட்டி வந்து பிரிண்ட் பண்ணி கூட கொடுத்துருக்கோம். விஜயபாரதத்தோட எங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அப்புறம் அவர் 2010 விஜயபாரதம் டேக் ஓவர் பண்ணப்போ ஆஃபீஸுக்கு வந்து எங்களுக்கு வந்து
இன்டர்ன்ஸ் அதாவது அப்ரண்டிஸ் அந்த மாதிரி சில பேரை வந்து ட்ரைனிங்க்கு அனுப்பலாமான்னு எங்கள்கிட்ட கேட்டாரு. நான் அனுப்புங்கன்னு சொன்னேன். சில பேர்களை அனுப்பி வைத்தாரு. எங்கள் ஆஃபீஸில் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் அவர் அனுப்பி வைத்த ஆட்களுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் அப்பப்போ கொடுத்துட்ருக்கோம். அவருடைய திடீர் எதிர்பாராத அகால மரணம் வந்து ஒரு பெரிய ஒரு பேர் இழப்பு பேர் அதிர்ச்சி தான் சொல்லணும். இதை சங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் வந்து இது எவ்வளோ பெரிய இழப்புன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் பத்திரிகை சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி, வணக்கம். பாகுஜி, பத்திரிகையாளர்கள் மட்டும் அல்லாமல் சங்க சுயம்சேவகரும் மட்டுமல்லாமல் மாற்று கருத்துடைய நபர்களிடையும் நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். அந்த வகையில் திரு வீரமணி அவர்கள், திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு வீரமணி அவர்கள் நம்முடைய ஜீவனுடைய மறைவு செய்தி கேட்ட அன்றைய தினமே அவருடைய விடுதலை பத்திரிகைகளில் அவருடைய காலமானதற்காக ஒரு வருத்தத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பொதுவாக ஒரு நண்பரை ஒருவரை இழந்துவிட்டால் அவருடைய நண்பருக்கு அவருடைய மறைவு பேரிழப்பு அது மாதிரியான செய்திகளை தருவதுதான் வழக்கம். ஆனால் அவருக்கு பேரிழப்பை துயரத்தை பங்கு கொண்டதோடு நம்முடைய அமைப்புக்கும் அந்த மிகப்பெரிய இழப்பு என்று அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதுதான் அவருடைய நட்புக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கணம் அப்படி என்று சொல்ல தோன்றுகிறது இந்த நேரத்தில். அடுத்ததாக திரு செங்கோட்டை ஸ்ரீராம் அவர்கள் செய்தி வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் செய்தி வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மூத்த ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்தவர், ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சார்பில் தேசிய வார இதழாக தமிழில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயபாரதம் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர் மா வீரபாகு அவர்கள், அன்னாருக்கு முதலில் என் சிரத்தாஞ்சலியை காணிக்கையாக்குகிறேன். நான் வீரபாகுஜி ஆசிரியராக இருந்த காலத்தில் அங்கே வந்து நான் பணியில் இருந்ததில்லை. அதனால் அவருடைய இதழியல் நுட்பம் என்ன, நுணுக்கம் என்ன அப்படின்னு பார்த்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல. நான் வந்து 1999, 2000, 2001 அந்த 3 வருடங்களில் விஜயபாரதம் பத்திரிகையில் ஆசிரியர் குழுவில் நான் பணிபுரிந்தேன். அப்போ வந்து சுந்தர ஜோதிஜி ஆசிரியராக இருந்தார். அவர் தான் வந்து என்ன பண்ணார், விஜயபாரதம் பத்திரிகைக்குள்ளே இழுத்து விட்டவர். என்னுடைய முதல் பத்திரிகை அனுபவமே வந்து அங்கே தான் தொடங்கிச்சு. அப்படி தான் வந்து நான் விஜயபாரதம் பத்திரிகைக்குள்ளே புகுந்தேன். ஒரு சின்ன குழந்தை கைப்பிடித்து அழைத்து செல்வது மாதிரி என்னை வந்து அழைத்து சென்றவர்கள் வந்து அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் சுந்தர ஜோதிஜி வந்து ஒரு ஊக்கம் ஊட்டினார். அப்படின்னா மொழிபெயர்ப்பு பற்றின பல விஷயங்களை வந்து எஸ்எஸ் மகாதேவன்ஜி அப்போது நிறைய வழிகாட்டினார். சில நுணுக்கமான விஷயங்களை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு ஹிந்து முன்னணி காரியாலயத்துக்கு நான் போகும்போதெல்லாம் கோபால்ஜி வந்து என்ன பண்ணுவார், சில விஷயங்களை வாசித்து காமிப்பார், படித்து காட்டுவார். படித்து காட்டி இதில் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு இப்படி எழுதினாதான் வந்து உனக்கு பிரச்சனைகள் இருக்காது, இப்படி எழுதணும் அப்படின்னு சில நுணுக்கங்களை எல்லாம் கோபால்ஜி சொல்லுவார். அப்படி அந்த 2000, 2002 காலகட்டத்தில் நான் அங்கே போகும் பொழுது தான் வீரபாகுஜியை வந்து அப்போ ஹிந்து முன்னணி பொறுப்பில் இருந்தார். அப்போ வீரபாகுஜியை வந்து நான் அங்கே ஹிந்து முன்னணி காரியாலயத்தில் முத முதல்ல சந்தித்தேன். அவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா குறுகுருன்னு இருக்கும், ஒரு மாதிரி நீளமாக மீச வச்சிருப்பாரு, குறுகுருன்னு ஒரு கண்கள் இருக்கும். அவருடைய அந்த கண்டிப்பான கண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். அதனாலே என்ன பண்ண அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு விலகியே நின்ன முதல்ல தொடக்க காலத்தில். அப்போது சிலர் சொல்லுவாங்க அவரும் வந்து நெல்லை மாவட்டத்துக்காரர் தான், அவர் பேர் நெல்லைமா வீரபாகு அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழி இட்டு சொன்னாங்க. ஓ அப்போ நம்ம மாவட்டத்துக்காரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டக்க சாதாரணமாக நான் பேச்சு கொடுத்து நெருங்க ஆரம்பித்தேன். அந்த கம்பீரமான குரல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கண்டிப்பான ஒரு நபராகத்தான் காட்டித்து. அதற்கு பிறகு வந்து பின்னால் அவர் வந்து ஒரு விஜயபாரதம் பத்திரிகைக்கு பொறுப்பில் வந்தார். விஜயபாரதம் பொறுப்பு எடுத்துக்கொண்ட அந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி வந்து சரோகவன்ஜி இருந்தார். சரோகவன்ஜியும் வந்து எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு நபர் தான். திருநெல்வேலியில் ஏபிவிபி பொறுப்பில் இருந்த பொழுது நானும் திருநெல்வேலிக்கு அப்போ போவேன் 90களில். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட பழகியிருக்கேன். ஆனால் வீரபாகுஜியை வந்து முதல்ல சாதாரணமாக பழகினதுக்கு பிறகு விஜயபாரதம் ஆசிரியராக பொறுப்பேற்ற அந்த நாட்களில் அப்போ வந்து 2010 அந்த நேரத்தில் வந்து அவர் தீபாவளி மலர் தயாரிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை அழைச்சிருந்தார். நான் வந்து விஜயபாரதம் பத்திரிகையில் பணிபுரிந்து அதன் பிறகு வந்து மஞ்சரி, தினமணி, விகடன் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் போன காலகட்டத்தில் இந்த தீபாவளி மலர் மீட்டிங்களில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நான் மஞ்சரியில் இருக்கும் பொழுது அடிக்கடி
அந்த நம்ம விஜயபாதம் காரியாலயத்துக்கு வருவேன். அப்போ இந்த ஒரு வருஷம் வந்து தீபாவளி மலர் தயாரிக்கும் பொழுது அவர் வந்து எங்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாரு, நான் வந்து சொல்லி கொடுத்தேன். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம விஜயபாரதம் தீபாவளி மலர்கள் வந்து சாதாரணமா இதழ் தயாரிக்கும் பொழுது ஒரு சங்க தொடர்பான செய்திகள், அந்த சங்க பரிவாரத்தில் இருக்கக்கூடிய செய்திகள், தேசிய கருத்துக்கள், இதெல்லாம் கட்டுரைகள் எல்லாம் நம்ம வந்து எடுத்து போடுவோம். ஆனா தீபாவளி மலர் மட்டும்தான் அந்த ஒரு சர்க்கிளையும் தாண்டி ஒரு பொதுவான அபிப்பிராயத்துல நிறைய பேரை வந்து நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது நிறைய எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் இவங்கள்கிட்ட எல்லாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம், கட்டுரைகள் வாங்குவோம், அவங்க கிட்ட பேட்டி எடுப்போம். அவங்க வந்து என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த நாட்டுக்கு பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டு நம்ம பதிவு பண்ணும் போது அந்த தீபாவளி மலர் தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாகவே இருக்கும். அப்படி அந்த மலர் தயாரிக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல 2010 என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் பொறுப்பேற்ற உடனே என்னை வந்து கூப்பிட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் வருடம் நான் வந்து அவரோட கலந்துக்கிட்டேன். அப்பதான் வந்து அவரை எப்படி ஆர்கனைஸ் பண்றாரு, இந்த அதுக்கு முன்னாடி வந்து ஜோதிஜிலாம் பண்ணியிருக்காரு, சரோபஞ்சி பண்ணியிருக்காரு, எல்லாருமே வந்து ஒரு சங்கத்துல வந்து நம்ம எப்படி ஒரு ராஜபாட்டை மாதிரி போட்டோமோ அதே மாதிரி அந்த அதே பேட்டர்ன்ல இவரும் வந்தாரு. அந்த பேட்டர்னை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ணார் அப்படின்னா, வெளி ஆட்கள் எல்லாம் வந்து மீட்டிங்க்கு அழைக்க ஆரம்பிச்சார். அது வெளியில இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்டையும் கருத்து கேட்டு அதையும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் அவர் பார்த்தாரு. அதை நான் ஒரு வருடம் மட்டும் பார்த்தேன். அதற்கு பிறகு வந்து நான் தினமணி தீபாவளி மலருக்கு பொறுப்பேற்றுக்கிட்டேன். அப்போ அடுத்த வருடம் மலருக்கு அப்போ கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டப்போ நான் சொன்னேன், ஜி இந்த மாதிரி நான் வந்து இப்போ தினமணி மலரை தயாரிக்கிற பொறுப்பில் இருக்கேன், அங்கேயும் வந்து நான் மலர் தயாரிச்சுக்கிட்டு இங்கேயும் வந்து நான் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறது முறையாக இருக்காது, அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அவர் உடனே சந்தோஷப்பட்டு முதுகில் தட்டி கொடுத்தாரு, நீ சொல்றது ரொம்ப சரியான விஷயம்ப்பா, பத்திரிகை தர்மத்தை வந்து நீங்கள் கரெக்டாக கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து எனக்கு சில விஷயங்களை மட்டும் பண்ணி கொடுங்க, நீங்கள் வந்து மீட்டிங் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ சொன்னார். அந்த 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 விஷயத்த வந்து நான் இப்போ ரொம்ப அவர்கிட்ட பாராட்டினேன். கரெக்டாக நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட பாராட்டினேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயபாரதம் தீபாவளி மலர்கள்லாம் வந்து ரொம்ப மிருகாகவும் ஒரு அழகான விஷயமாகவும் ஒரு ஞான பொக்கிஷங்களாகவும் இருக்குது அப்படின்னா, வீரபாகுஜி மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதுக்கு ஒரு போட்ட ஒரு பெரிய ராஜபாட்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கண்டென்ட் தொகுப்பாக ஒரு ஞான பொக்கிஷமாக அந்த மலர்கள்லாம் இருக்குது. அவர் வந்து சங்க தளத்தையும் கடந்து வெளியில பல மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சகஜமா போவாரு. விஜயபாரத இதழ கூட அப்படிதான் அவர் பண்ணணும்னு நினைச்சார். அதாவது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ரசனையோட பல விஷயங்களையும் வந்து நம்ம ஆன்மீக கலாச்சார விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே நினைச்சிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவர் இதழ்கள் எல்லாம் தயாரிச்சாரு. அவர் வந்து ஒரு சங்க பிரச்சாரகர், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அணுக்கமான ஒரு நண்பர் அப்படிங்கிற அந்த வருத்தம் தான் வந்து அவருடைய மறைவு செய்தி கேட்ட போது எனக்கு இருந்தது. அவருடைய வழிகாட்டல் வந்து நம்ம அனைவருக்கும் துணையாக இருக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. திரு வீரபாகுஜி அவர்களோடு சுவாமி கமலாத்மானந்தா அவருக்கு நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. சுவாமி கமலாத்மானந்தா நமக்கு தெரியும், ராமகிருஷ்ண விஜயத்தினுடைய சர்க்குலேஷனை 100,000 கொண்டு சென்ற ஒரு பெரியவர். அதே மாதிரி விஜயபாரதியும் 25,000 காப்பிக்கு மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல பெரிய தெளிவாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அதை தாண்டியும் 50-100,000 அந்த அளவுக்கு போகணுங்கிற ஒரு பெரிய கனவு இருந்தது. அவருடைய மறைவு செய்தி கேட்டு கமலாத்மானந்தா சுவாமிஜி அவராகவே நமக்கு ஜீனுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவருடைய இரங்கல் செய்தியை வந்து அவர் கொடுத்திருந்தார். அதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம். திரு விஐடியினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற திரு செல்வம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதை தொடர்ந்து தமிழ் ஹிந்து பத்திரிகையினுடைய செய்தியாளரான முதன்மை செய்தியாளர் திரு சரவணன் அவர்கள் தயாராக இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் தளபதிகளில் மூத்தவர் வீரபாகு அவருடைய பெயரை கொண்டவர். வீரம் நிறைந்த நெல்லை மண்ணில் பிறந்தவர். விஜயபாரதியின் ஆசிரியராக இருந்த திரு வீரபாகு அவர்களின் இந்த அஞ்சலி கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஏறத்தாழ 45 ஆண்டுகால் பழக்கம். வேலூர் மக்களின் என்றும் மனதில் இடம் பிடித்தவர். எனது தந்தை எம்பியாக இருந்தபோது எங்களை எல்லாம் அவருடைய மகன்கள் எல்லாம் அவரிடம் அனுப்பினார், பயிற்சிக்காக அனுப்பினார். என் தந்தை திமுக எம்பி,
அவர் RSS. அந்த பயிற்சி நடந்தது காங்கிரஸ் அலுவலகத்தில். அந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஒரு உறவு இருந்தது. இன்றும் நாங்கள் அவரை மறப்பதில்லை. இது ஒரு குரு அஞ்சலியாக நாங்கள் கருதுகின்றோம். ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1980 தேர்தல் வருகின்றது. அப்போது புரட்சித் தலைவர் MGR அவர்கள் காஞ்சிபுரம் சென்று மகா பெரியார் சங்கராச்சாரியை சந்திக்கின்றார், ஆசி பெறுகின்றார். அப்போது அவர் நான் ஜெயித்து வந்து உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறார். அதே போல ஜெயித்து விடுகின்றார். ஜெயித்த பிறகு ஒரு நாள் கலவிக்கு செல்கின்ற ஆற்காடு பக்கத்தில் கலவியில் செல்கின்றார். அங்கே மகா பெரியார் அங்கே இருக்கின்றார். எதுவும் சொல்லாமல் நேராக சென்று விடுகின்றார். சந்தித்து விட்டு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறார். அப்போது அவர் சொல்கின்றார், வேலூர் ஜலகண்டேஸ்வர் கோயில் சாமி இல்லாம கோயில், தண்ணீர் இல்லாத ஆறு, மலை மலையில் மரங்கள் இல்லை, மரங்கள் இல்லாத மலைகள் என்று பெயர் பெற்ற வேலூரில் சிவலிங்க சிலை இல்லை, நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்றார். அப்போது கலெக்டர் கங்காப்பா வேலூரில் இருக்கின்றார். அதற்காக அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகின்றது. வீரபாகு அவர்களுக்கு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகின்றது. அப்போது என் தந்தை MLA இருக்கின்றார். 1981 சத்துவாச்சாரியிலிருந்து ரகசியமாக அந்த சிலை எடுத்து வரப்பட்டு ஜலகண்டேஸ்வர் கோயில் வைக்கப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு என் தந்தை அழைக்கின்றார்கள். அவர் போய் அப்போதைய முதல்வர் MGR அவர்கள் கேட்கின்றார், கண்டிப்பாக நீ செல்ல வேண்டும், அது முக்கிய நிகழ்ச்சி, மகா பெரியார் சொன்னது, கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்றார். திரு வீரபாகவர் தலைமையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அன்று முதல் இன்று வரை வேலூர் மக்கள் யாரும் திரு வீரபாகவர்களை மறக்க முடியாது. அவர் செய்த செயல் இன்றும் நாங்கள் கோயிலுக்கு தினமும் சென்று கொண்டிருக்கின்றோம். அவரால் தான் அங்கே சிலை வந்தது. அவர் ஒரு சிறந்த பண்பாளர். நான் கடந்த ஆண்டு தான் அவரை சந்தித்தேன். கடைசியாக சந்தித்தது ABVP மாநாட்டில் சந்தித்தேன். ஒரு குரு சிஷியனை போல சந்திப்பு நடைபெற்றது. அப்போதும் அதே புன்னகையுடன் பேசினார். அவர் இன்று இல்லை, ஆனால் அவர் விட்டு சென்ற பணிகள் தொடரும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு வீரபாகுஜி அவர்களை பற்றி நம்முடைய கஷேத்திர சங்கச்சாலக் திரு வன்னியராஜன்ஜி அவர்கள் குறிப்பிடும்போது, பரமபூஜனிய பாலாசாஹேப் தேவரஸ்ஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் வெளியிட வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்தது. அந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை மொழிபெயர்க்கின்ற பொறுப்பு எனக்கு கொடுத்தது வீரபாகுஜி என்று குறிப்பிட்டிருந்தார் அவருடைய செய்தியில். இந்த தருணத்தில் அதை தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்ததாக தமிழ் ஹிந்து பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாளர் திரு சரவணன் அவர்கள் பேசுவார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய திராவிட மாயை அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் திரு சுப்புஜி அவர்கள் தயாராக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். திரு வீரபாகு அவர்கள் மறைவு செய்தி கேட்டதும் இதுவரை இல்லாத ஒரு துயரம் என் நெஞ்சை அடைத்தது. அது ஏன் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு 70 எனக்கு 43. இவ்வளவு காலத்தில் எவ்வளவு மரணங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த அவர் மறந்த பிறகு ஒரு நாள் இல்ல, இரண்டு நாள் இல்ல, ஒரு வாரங்கள் அவருடைய அந்த நினைவுகள் சுழற்றி அடித்துக் கொண்டிருந்தது. இரவு தூங்கும் போது கூட அவரை பற்றிய நினைவுகள். அப்படிதான் யோசித்து பார்த்தேன். 1998 நான் கல்லூரி மாணவனாக இருந்த போது அவர் திருச்சியில ரங்கராஜன் குமாரமங்கலம் அவருக்காக தேர்தல் பணியாற்ற வந்திருந்தார். அப்போது எனது கிராமத்திற்கு அருகில் இருந்த பாஜகவில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த சேது அரவிந்த் அவர்கள் ஒரு நாள் என்னை வீரபாகுஜியிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார். நான் அப்போ அவர் பாஜகவில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தார். என்னை அவரை கொண்டே அறிமுகப்படுத்தும் போது என்னை பற்றியெல்லாம் விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் தேர்தல் பணியாற்றிய வேகத்தை, அவருடைய திட்டமிடலை பார்த்து நான் வியந்து போனேன். அதுக்கப்புறம் அந்த தேர்தல் சமயத்திலே அவரை பல முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு அவரோடு 25 கிட்டத்தட்ட 98 இப்போது அவர் மறைகின்றவரை 22 அவரோடு நெருங்கிய தொடர்பிலே, அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது அவரோடு பேசிவிடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தகவலே எனக்கு கிடைக்கவில்லை. அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார்,
அப்படின்னு தகவல் வந்து வந்த போது எப்படியா பிழைத்து விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் மறைந்து விட்டதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மிக அது அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய இழப்பு. அதை கண்டிப்பாக அவரோட நெருங்கிய பழகியவர்கள் வருங்கால உணர்வார்கள், நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள். திரு இல கணேசன் அவர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர், வீரபாஜியோட நெருங்கிய பழகிய அவர் இரண்டு வரையிலே சுருக்கமாக அதை பதிவு செய்திருந்தார். அதுல இருந்தே தெரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு பெரிய நபர்களுக்கே வீரபாஜியோட இழப்பு வந்து எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று. அவரோட பல தருணங்களில் அவரோட நிறைய அவரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் மிகப்பெரிய வல்லவர். அவர் வந்து அதாவது லட்சக்கணக்கான மக்கள் திரள்களை நடத்துவதில் நான் ஒரு பத்திரிகையாளராக பல முறை அவர் வந்து ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய மாநாடு விஸ்வகந்த் பரிசு மாநாடு என்று நினைக்கிறேன் அந்த மாநாட்டை இருக்கலாம். அதுபோல் திருச்சியிலே ஒரு இந்திய இளைஞர் மாநாடு அந்த ஏற்பாடுகளின் போது அந்த மாநாடுகளின் போது நான் இல்லாவிட்டால் கூட அந்த ஏற்பாடுகளின் போது அவரோடு நான் இருந்திருக்கிறேன். அதனால் அவர் எப்படி ஒரு நிதி வசூல் செய்வதிலே அவர் மிகப்பெரிய வல்லவர். பாண்டித்தேரியிலே ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் ஒரு பெரிய நிகழ்ச்சி தான், அதற்கு அவர் ஏற்பாடுகள் இருந்தபோது அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எதேச்சையாக எனக்கு கிடைத்தது. அப்போது காலையில் நானும் அவரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றிருந்தோம். அப்போது அவர் நிறைய நிதி வசூலாதது ஒரு கட்டுக்கட்டாக அவரிடம் பணம் இருந்தது. ஆனால் ஹோட்டலில் கொண்டு சாப்பிடும்போது அவர் ரெண்டு இட்லி ஒரு தோசை மட்டும் தான் சாப்பிட்டார். அவர் எப்போதுமே அப்போது ஏன் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, நீங்கள் நல்லா சாப்பிட வேண்டியதானே, நீங்கள் வந்து ஒரு முன்னேற ஊழியராக இருக்கிறீங்க, நல்லா சாப்பிட்டு உடம்பு வச்சுக்கும்போது பொது பணத்தை வந்து அந்த மாதிரி செலவு பண்ணக்கூட எனக்கு பத்திக்க கூட தான் போதும் அப்படின்னு அவர் சொன்னார். அவரை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பணம் அனைவருக்குமே தெரியும். அவர் வந்து அவர் நிதி வசூல் பண்ணி வல்லவராக இருந்தாலும் தன்னுடைய தேவைக்காக அவர் வந்து பொது பணத்தை வந்து ஒரு செலவிடுவதிலே அதில் வந்து ஒரு கராராக இருந்தவர். அவர் பல பேர் உருவாகிட்ட வீரபாஜியை பார்க்கும்போது யாருமே தனியா பார்க்க முடியாது. அவரை சுற்றி ஒரு பத்து பேராது பசங்க இருப்பாங்க, சின்ன இளைஞர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பார்கள். அந்த அளவுக்கு எழுபது வயசில் கூட யார்கிட்டக்கே வரமாட்டாங்க. அந்த மாதிரி இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒருவராக பல பேரை உருவாக்கக்கூடிய பலர் வழிகாட்டியாக இருந்தார். அவருடைய இழப்பை வந்து கண்டிப்பாக RSS இயக்கம் உணரும், அவருடன் நெருங்கி பழகியவர்கள் உணர்வார்கள் என்பதை மிக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு வீரபாகுஜி அவர்கள் சர்க்குலேஷனில் புதிய புதிய யுத்திகளை புகுத்தி அதில் வெற்றிகரமாக வழிநடத்தியதில் சிறந்த பங்கு உண்டு. குறிப்பாக 10 சந்தா சேகரிப்பவர்களுக்கு ஒரு ராமாயணம் புத்தகம் வழங்கப்படும். இந்துக்களின் இல்லங்களில் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த ராமாயணம், பகவத்கீதை, இது மாதிரியான ஏதாவது ஒரு தலைப்பில் செய்தியை சொல்லி அந்த வகையில் வித்தியாசமான யுத்திகளை கையாண்டு பத்திரிகையினுடைய சர்க்குலேஷனை உயர்த்துவதில் பெரும் பங்காற்றியவர். அதே போன்று பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் மிக வல்லவர். உதாரணமாக மதுரையில் நடைபெற்ற ராமர் பாலம் குறித்த ஒரு பெரிய மாநாட்டு விஷயங்களை நினைவுபடுத்தி நம்முடைய சேத்திர காரியவாக்ஜி திரு ராஜேந்திரன்ஜி அவர்கள் செய்தி வழங்கியுள்ளார்கள். அதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்ததாக திரு திராவிடமாய சுப்பு அவர்கள் பேசுவார்கள். அவரை தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், தியாகபூமியினுடைய முன்னாள் ஆசிரியர், இப்போதைய விஜயபாரத்தினுடைய ஆசிரியர் குழு பொறுப்பில் இருக்கின்ற திரு மகாதேவன்ஜி தயாராக இருக்க வேண்டுகிறேன். இஸ்லாமா பேசலாம்ஜி, பேசலாமா? பேசலாம் ஜி, பேசலாமா? ஜி பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தின் முழுநேர ஊழியர் மா வீரபாகு ஜி அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கத்தினுடைய கொள்கையிலே ஈடுபாடு கொண்டு ஈர்க்கப்பட்டு
அதற்கு பணியாற்ற வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அது கிடைக்கும், ஒரு சிலருக்கு அது கிடைக்க வாய்ப்பில்லை. அவரவருடைய தகுதி, திறமை, நேர்மை, காலத்தின் அந்த வெற்றியை தீர்மானம் தன்னளவிலே நேர்மையோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களால் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள இயலாது. ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பாங்க, நினைச்சிக்கலாம், அவர்களை பாராட்டலாம். இன்னும் சிலர் ஏராளமான தொடர்புகளை உருவாக்கி கொள்வார்கள், ஆனால் கொள்கையளவிலே அவர் சரியாக இருப்பார் என்று சொல்ல முடியாது, சமரசம் செய்து விடுவார். அவர்களையும் பாராட்டலாம். ஆட்டிலையாவது சேர்த்தார்களே என்ற அளவிலே அவர்களையும் பாராட்டலாம். ஆனால் வீரபாகுஜி அப்படிப்பட்டவர் அல்ல. அவரால் கடைசி வரை ஓரளவு கூட தன்னுடைய கொள்கையிலே சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தபடியே, அந்த நிலையில் இருந்தபடியே எல்லா விதமான மக்களோடும், எல்லா தரப்பு மக்களோடும், எல்லா படிநிலையில் உள்ளவரோடும் தொடர்பு கொண்டு வாழ முடிந்தது. இது அவருடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட நான் அவரோட பண்ணிருக்கேன், தீபாவளி மலர் வேலை செய்வேன். எனக்கு வந்து இந்த அச்சிப்பழையினாலே ரொம்ப பிரச்சனை வந்துடும். ஒரு தடவை போட்ட ப்ரூஃப்ல அடுத்த தடவை தப்பு வந்ததுன்னா ரொம்ப அடங்க முடியாத கோபம் வந்துடும். கச்சா முடிச்சான்னு கத்துக்குவேன். ஆனா அவர் கோபமே பட மாட்டார், அவருக்கு நல்லா தெரியும். கோவப்பட்டு சத்தம் போட்டோம்னா அடுத்த வேலைக்கு, அடுத்த இதற்கு வேலை செய்து ஆள் கிடைக்க மாட்டான், நல்லா தெரியும் அவருக்கு. சிவகுமார்த்தி சுப்புக்கு துவாசம் வாங்கி கொடு, டிஃபன் வாங்கி கொடுன்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்துறதுக்குரியா இருப்பார். வெரி வெரி ப்ராக்டிக்கல் மேன். அதே மாதிரி அவருடைய லட்சியம் பலமுறை அவரோட நான் இன்டிமேட்டாகவும் இதாகவும் பேசியிருக்கேன். இயக்க விஷயங்கள்லையும் இதே விஷயங்களையும் பேசியிருக்கேன். எப்படியாவது வந்து இந்த விஜய பாரதத்தை 100,000 என்ற அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அதை அவர் பார்க்கவில்லை என்ற வருத்தம் இப்போதும் நெஞ்சிலே நிறுவிக் கொண்டிருக்கிறது. அதை செய்ய வேண்டும். அதை செய்தால், அதற்கான முயற்சிகளை நான் அன்பர்கள் அத்தனை பேரும் ஒத்துழைத்தால், நிர்வாகம் ஒத்துழைத்தால், காலம் கைகூடி வந்தால், அது நாம் அவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வீரபாகுஜி குறித்து நம்முடைய சேத்திரத்தினுடைய கிராம விகாஸ் பொறுப்பாளராக இருக்கின்ற திரு கோ ஸ்தானுமாலையன்ஜி அவர்கள் குறிப்பிடுகையில், பிரச்சாரக் என்றால் குடும்பத்தின் மீது பற்றுதல் இருக்காது என்று கூறுவார்கள். ஆனால் வீரபாகுஜி கடைசி அவருடைய பெற்றோர்களுடைய கடைசி காலகட்டத்தில் பெற்றோர்களுடன் இருந்தார். அவர்களுடைய தாய் மீது அவ்வளவு அன்பு என்று தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். அது மாதிரி இப்போது நம்ம பொறுப்பில் இல்லை, மற்ற சேத்திர பொறுப்புக்கு போயிட்டாங்க, இருந்தால் கூட கடைசி வரைக்கும் தொடர்பில் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் என்னோட வீரபாகுஜி பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவருடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம இப்போ ட்ரஸ்டி சொன்ன மாதிரியே அவர் எல்லா விஷயங்களையும் எல்லார்ட்டையும் கலந்துட்டுருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்ததாக நம்முடைய மகாதேவன்ஜி அவர்கள் செய்தி வழங்குவார்கள். அதை தொடர்ந்து தினத்தந்தி பத்திரிகையினுடைய செய்தியாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் தயாராக இருக்கவும். வீரபாகுஜி அவங்க சகோதர சகோதரிகள் கொண்ட குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தர் இந்த தகவலை சொன்னா நல்லது. என்ன தகவல்? வேதம் படித்த ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் புறப்பட்டு எடுத்துக்கிட்ட பணியில் வாழ்நாள் முழுசு ஈடுபட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுது? அந்த குடும்ப கஷ்டத்தை சந்திக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வேதம் படித்தவர் எங்கிட்ட சொன்னார், இதுக்கு முந்தின 7 தலைமுறை மூதாதைகள் அவங்க வீடு பேர் அடைவாங்க, இனி வரக்கூடிய 7 தலைமுறைகள்
சுபிட்சமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் அப்படின்னு திருநெல்வேலியிலேயும் மற்ற இடங்கள்லையும் இருக்கக்கூடிய வீரபாகுஜி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த விஷயத்தை யாராவது சொன்னால் நல்லது. இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. எப்படி அந்த 10 வருஷம் ஓடி போச்சுன்னே தெரியல. 2010 2020 வீரபாகுஜி காலமாகிற வரைக்கும் ஏன்னு கேட்டால் அந்த 10 வருஷமும் வாரத்துக்கு 7 நாள் மாதத்துக்கு 30 நாள் வருஷத்துக்கு 300 நாள் அப்படி போகலை. திங்கக்கிழமை திங்கக்கிழமையாக போச்சு. என்ன நடந்தது திங்கக்கிழமையில் அப்படின்னா, விஜயபாரதத்துக்காக ஐடியா சொல்லக்கூடியவங்க, எழுதி தரக்கூடியவங்க, தொடர்புகள் தரக்கூடியவங்க, அப்படி உள்ள அன்பர்களுடைய கூட்டம் திங்கக்கிழமை சாயந்தரம் 4:30 விஜயபாரதம் அலுவலகத்தில் நடக்கும். விஜயபாரதம் இப்போ பெரிய அலுவலகத்தில் இருக்குது. முன்ன சேத்துப்பட்டில் சின்ன இடத்துல இருந்தது, தொடர்ந்து நடந்தது இந்த கூடுதல். அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி பேசுகிறவங்க பல பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, விஜயபாரதம் குறிப்பிட்ட அமைப்பினுடைய பத்திரிகை என்பதோடு கூட எல்லா மக்களுக்கும் நல்ல தகவல் தரக்கூடிய ஊடகமாக இருக்கணும் இருக்குது. காரணம், அந்த மாதிரி ஒரு கூடுதல் தொடர்ந்து நடந்ததுனால தான், அதனுடைய விளைவு தான். அது மாதிரி இன்னொரு விஷயம், வீரபாகுஜி விஜயபாரதத்தின் கடைசி சில ஆண்டுகளில் எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி ஆரம்பத்திலேருந்து அவர் எடுத்துக்கிட்டது சர்க்குலேஷனுக்காக ஊர் ஊராக போகிறது, வாசகர் கூட்டம் நடத்துறது எல்லாம் 70 வயசுக்கு அப்புறம், 65 வயசுக்கு அப்புறம். அந்த சுற்றுப்பிரயாணங்களுடைய விளைவு சர்க்குலேஷனில் தெரிஞ்சுது. அலுவலகத்தில் அவர் தலையங்கம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு சரிபார்த்து அச்சுக்கு கொடுக்க சொல்லுவார், சரியாகவே இருக்கும். கடைசி வாரம் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்றதுக்கு முன்னால் அவர் எழுதின தலையங்கம், அதிலிருந்து 2 வாக்கியம் படிக்கிறேன். அது எப்படிப்பட்ட மெசேஜ் கொடுக்குது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அதை பற்றி சொல்லியிருக்கார், அது நல்லா தமிழகத்தில் ஜொலிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்கார். அந்த கடைசி தலையங்கத்தில் விஜயபாரதத்துக்காக அவர் எழுதி கொடுத்த கடைசி விஷயம், என்னென்னைக்கும் எந்த ஆர்கனைசேஷனுக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் ஒரு மெசேஜ் அது மாதிரி அமைஞ்சு வச்சு. இது பாருங்களேன், தமிழக மக்களுக்கு ஒரு சுபாவம், திமுக ஊழல் என்றால் அதிமுகவுக்கு வாக்களிப்பது, அதிமுக ஊழல் என்றால் திமுகவுக்கு வாக்களிப்பது என மாறி மாறி திராவிட இயக்கங்களுக்கே 1967 முதல் இன்று வரை வாக்களித்து வருகின்றனர். இந்நிலை மாற வேண்டும். திரிபுராவில் கம்யூனிசம் தூக்கி எறியப்பட்டு பாஜக ஆட்சியில் அமர்ந்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் பல ஆண்டு காலம் கோலோச்சிய கம்யூனிஸ்டுகளை தூக்கி எறிந்து விட்டு பாஜக 2வது பெரிய கட்சியாக வளர்ந்துள்ளது. ஏன் தமிழகத்தில் முடியாது அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றார். கடைசி வாக்கியம் அதுதான், அதனால் கடுமையான உழைப்பு கொடுத்தால் தமிழகமும் மாறும். இதுதான் அவருடைய கடைசி வாக்கியம். அந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சு போயிருக்கும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜை பதிவு பண்ணிட்டு போனாரோ, ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில் வரும்போது அபிப்பிராயம் சொல்லிட்டு வெளியில் வருவாங்கள்ல, அல்லது விசிட்டர்ஸ் புக்கில் பதிவு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கார். அந்த கடைசி தலையங்கத்தினுடைய கடைசி வாக்கியம் அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு சிக்கலான விஷயம் விஜயபாரதத்துக்கு முன்னால் நின்னுது. என்ன, சங்கம் 95 வருஷமாக நடக்குது தமிழகத்தில், 1939 நடக்குது.
நிறைய பல தலைமுறை காரியகர்த்தர்கள் சுயம் சேவகர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சங்க தகவல் கொடுக்கணும், சங்க கருத்து கொடுக்கணும் விஜயபாரதம். ரெண்டாவது, அதே சமயத்தில் அதே 32 பக்கத்தில் புத்தம் புதுசாக நிறைய பேர் சங்கத்தில் இணைகிறாங்க, விஜயபாரதம் சந்தாதாரர் ஆகிறாங்க. ஆர்எஸ்எஸ் டாட்டாருக்கு போனீங்கன்னாக்கா எத்தனை லட்சம் பேர் இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் ஜாயின் ஆர்எஸ்எஸ் சேர்ந்திருக்காங்க, அதன் மூலமாக சங்கத்தில் சேர விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு தகவல் கிடைக்கும். அதில் பல பேருக்கு விஜயபாரதம் அறிமுகமாக இருக்கும். அப்படி புத்தம் புதுசாக வரக்கூடிய சமுதாய அன்பர்களுக்கு தேசபக்தி, தேசிய ஒருமைப்பாடு, இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு, நாமெல்லாம் ஒரே மக்கள், இந்த மாதிரி இது ஒரு இந்து நாடு, இந்த கருத்தெல்லாம் எப்படி சொல்கிறது, அதை யோசனை பண்ணணும். இப்போ ரெண்டு விதமான கருத்து, ஒன்று பாரம்பரியமான சங்க கருத்தில் ஊறினவங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறது, புத்தம் புதுசாக வரக்கூடிய வாசகர்களுக்கு என்ன தகவல் சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இதை அடுத்து இன்னொரு சவால் என்ன அப்படின்னா, அந்த கருத்துக்கு முன்னால் இன்னொரு கருத்து போட்டி போட்டுக்கிட்டு வருது, நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன். இதுதான் அவர் பொறுப்பில் விஜயபாரதம் இடவலமாக தெரியுமோ என்னமோ இந்த அட்டைப்படத்துக்கு கட்டுரை ஒரு காரியகர்த்தா எழுதி அனுப்பிச்சிருந்தார். ஹரியானா மாநிலத்தில் தன்னுடைய சொந்த ஊரை எப்படி அவர் தலைகீழாக புரட்டி போட்டு வளர்ச்சி பாதையில் முன்னேற வச்சார் அப்படிங்கிறது அந்த அட்டைப்பட கட்டுரை. அது வந்ததும் நம்ம நியூஸ் டுடே ஆசிரியர் பேசும்போது சொன்னார், அது மாதிரி சங்கத்திலேருந்து செய்தி வரதில்லை அப்படின்ட்டு. அந்த காரியகர்த்தா எழுதின கட்டுரையை பார்த்துட்டு வீரவாகி சொன்னார், இந்த மாதிரி தான் சுயம் சேவை செய்கிற வேலையை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப திருத்தமாக பதிவு பண்ணியிருந்தார் அந்த கிராம முன்னேற்ற ஒரு பரிசோதனையை, வெற்றிகரமான பரிசோதனை. அதை அட்டைப்படத்தில் பார்த்துட்டு இந்த அட்டைப்படமும் அட்டைப்பட கட்டுரையும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாரதம் வீரபாகுஜி ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தார். அதனால் நான் இப்போ சொல்ல வந்தால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, இடையில இந்த அட்டைப்படத்தை காட்டுறதுக்கு முன்னால் ஞாபகம் வந்த விஷயம், சாதாரண மக்களுக்கு தகவல் போய் வீட்டு வாசல் கதவை இடித்து எக்கச்சக்கமாக தகவல் உள்ள போகுது, சேனல்கள் மூலமாக, வெப்சைட்டு, அப்புறம் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, என்ன இல்லை கொட்டுது அப்படியே தகவல். இதுக்கு நடுவில் அச்சு போட்டு வர வாரம் விஜயபாரதத்துக்கு தபாலில் வரக்கூடிய விஜயபாரதத்தை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எப்படி ஏற்படுத்துறது சாதாரண ஆளுகளுக்கு, சங்கத்தில் உள்ளவங்களுக்கும் கூட. அப்படின்னா சாதாரண குடும்பம் இருக்குது, எல்லா விஜயபாரதமுமே குடும்பங்களுக்கு தான் முக்கியமாக போயிட்டுருக்கு. நான் தமிழகம் முழுசும் பொது நூலகங்களுக்கு போக வச்சது அபார சாதனை, அது மூலமாக பல பேர் சங்கத்துக்கு வந்திருக்காங்க, முழுநேர ஊழியர்கள் ஆகியிருக்காங்க, சங்கத்தினுடைய உறுதியான ஆதரவாளர்கள் ஆகியிருக்காங்க. அப்படி புதுசாக வரக்கூடியவங்களுக்கு இதை திறந்து பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு செய்யறதுக்கு திறந்து பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை குடும்பத்துக்கு தெரிஞ்சால் நல்லது, அட இப்படியும் செய்யலாமா, ஓஹோ இதுக்கு இந்த பிரச்சனைக்கு இது வழியா அப்படின்னு தகவல் கொடுத்தா நல்லது. தெரியாததல்ல அப்படிங்கிற தலைப்பில் நிறைய விஷயங்கள் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் வீரபாகு. அது ரொம்ப ரசிப்பார் சின்ன சின்ன விஷயங்களில். இப்போ கூட சரவணகுமார் மாதிரி அந்த ஆரோக்கிய பாரதி அன்பர்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க ஆரோக்கிய ரீதியாக. சிவகுமார் கூட அதில் சுவாரஸ்யம் உண்டு, விஜயபாரதத்துடைய சிவகுமாருக்கும். அது என்னாகும், எல்லாருக்கும் உடம்பு இருக்குது, அதனால உடம்புக்குன்னா உடம்புக்கு நல்லது கெட்டது வரும். உடம்பை பற்றின விஷயம் அப்படின்னு சொன்னாக்க தேகத்தை பற்றின விஷயத்தை சொல்லி தேசத்தை பற்றின விஷயத்தை கொடுக்கலாம், அது வீரபாகுஜியுடைய உத்தி. ஸோ அந்த மாதிரி சமாச்சாரங்கள் வீட்டு உபயோக குறிப்புகள்லேருந்து உடல் ஆரோக்கிய குறிப்பு வரைக்கும், அதுவும் இந்த மகாமாரி சமயத்தில் எவ்வளவு உறுதுணையாக இருக்கும், எத்தனை விதமான ஆரோக்கிய குறிப்புகளை படித்தாலும் இப்போ யாருக்கும் அழுக்கிறது இல்லை, காரணம் தேவை இருக்குது.
அந்த மாதிரி தேவையறிஞ்சு தகவல் கொடுக்கணும். அப்படி இதழியல்ல புதிய பரிமாணம் கொண்டு வரத்துக்கு முயற்சி ஆரம்பிச்சிருந்தார் விஜயபாகு. சாதாரணமாக இந்த மாதிரி இரங்கல் கூட்டத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நடத்தணும்னு. அவர் விரும்பின அதே உத்திகளை நாம் கடைபிடிச்சு இந்த சர்க்குலேஷனை நிச்சயமாக பல மடங்கு ஆக்க முடியும். அதுதான் எனக்கு இந்த தருணத்தில் தோணுது. நன்றி, வணக்கம். திரு வீரபாகுஜி அவர்கள் 70 வயதை கடந்தவர், ஆனாலும் கூட எப்போதும் அவரை சுற்றி ஒரு இளைஞர் பட்டாளம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இளைஞர்களுடைய கண்ணோட்டத்தில் தானும் இளைஞராகவே அவர் கருதுவார். அதே மாதிரி அவர் பிரச்சாரகர் என்ற நிலையை எப்போதுமே கடந்ததில்லை, அதனுடைய ரொம்ப தெளிவாக இருப்பார், பிரச்சாரகருடைய நியமங்களை ரொம்ப நல்ல முறையில் கடைபிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தட்சிண மத்திய கஷேத்திரத்தினுடைய பௌத்திக பிரமுகா இருக்கிற நம்முடைய முன்னாள் பிராந்த பிரச்சாரக் HS கோவிந்தாஜி அவருடைய இரங்கல் செய்தியில் நினைவுபடுத்தியிருக்கிறார். அடுத்ததாக தினத்தந்தியினுடைய செய்தியாளர் பத்திரிகையாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வீரபாகுஜி குறித்த செய்தியை வழங்குவார். அதற்கு அடுத்தபடியாக VHP-னுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற திரு RBVS மணியன்ஜி அவர்கள் தயாராக இருக்கவும். திரு சுப்பிரமணியம் அவர்கள் வருகையில் சிறு தடங்கள் இருக்கிறது. திரு RBVS மணியன்ஜி அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்கலாம். சங்கத்தினுடைய ஒரு சிறப்பே அது மலர்ந்து மனம் வீசுகிறது. காரணத்தினால தேசிய உணர்வு இருக்கக்கூடிய வண்டுகள் இயல்பாகவே அந்த மலரை நோக்கி வரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி எத்தனையோ பேர், அதுலேயும் குறிப்பாக RSS-னுடைய சுயம் சேவக் அப்படி என்று சொன்னாலே மோஸ்ட்லி அதிகமான பேர்கள் இந்த லோயர் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்திலிருந்து மட்டும்தான் அதிகமான பேர்கள் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதனுடைய ஸ்ட்ரெங்க் வந்து அதுதான். அப்படி ஈர்க்கப்பட்டு வரக்கூடியவர்கள் அவர்களிடத்துல என்ன திறமை பொதிந்து இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய மெக்கானிசம் RSS ஒன்றுக்கு மட்டும்தான் மிக பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது வேறு எந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தும் பார்க்காமல், அதாவது மற்ற அமைப்புகள் இயக்கங்கள் அதிலெல்லாம் ஒரு ஆள் ப்ரமோட் ஆகி வருகிறார் என்று சொன்னாக்க அதற்கு 1000 காரணம் இருக்கும். ஆனால் RSS அமைப்புல யாரிடத்துல என்ன திறமை இருக்கிறதோ அதை எப்படியாவது சமுதாயத்திற்கு தேசத்திற்கு பயன்படுத்தியாக வேண்டும் அந்த ஒரு உணர்வோடு மட்டும்தான் ஒரு பிரச்சாரகனுடைய பார்வை, அந்த ஷாக்காவை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய முக்கிய சிக்ஷகனுடைய பார்வை, காரியவாகனுடைய பார்வை இருக்கும். அப்படி தங்களுடைய திறமை என்னன்னே தெரியாத எத்தனையோ 1000 பேர்கள், தங்களுக்கு இருக்கிற திறமை தங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பல பேர்கள், அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சங்கமானது அவர்களுடைய திறமையை அவர்களுக்கு புரிய வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதை தேசத்திற்கு பயன்படுத்தி கொண்டது. அப்படி எண்ணற்ற சுயம் சேவகர்கள் காரியகர்த்தர்களாக மாறி வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் பரிணமித்து
அதாவது இந்த பேக்ரவுண்டு என்று பார்த்தோம் என்று சொன்னாக்க சங்கத்தினால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தையே ஒரு ஆளிடத்துல கொண்டு வர முடியும், அவர்களிடத்துல இருக்கிற திறமையை கண்டுபிடிக்க முடியும். அதாவது அவளுடைய பேக்ரவுண்ட் என்று பார்த்தாக்க நான் பல பேர்களை வியந்து பார்த்து இருக்கிறேன். சங்கத்தினுடைய பிரச்சாரகர்கள் தனுஷ்டி இருந்தார், கோவிந்தி இருந்தார், இவர்களையெல்லாம் எப்படி உருமாற்றி இருக்கிறது, இவர்களிடத்துல இருக்கிற திறமையை எப்படி சங்கம் கண்டறிந்து இருக்கிறது, அது சங்கத்திற்கு இணை சங்கம் மட்டும்தான், வேற அந்த அமைப்பினாலே எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்றே தோன்றவில்லை. அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட மாணிக்கங்கள்ல தமிழகத்தினுடைய பிரச்சாரகர்கள் பட்டியல் அப்படி என்பதாக சொல்லி ஒன்றை எடுத்து அந்த மாணிக்கங்களை எல்லாம் நாம வகைப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னாக்க அதுல மிளிரக்கூடிய ஒரு மாணிக்கமாக திகழ்பவர் வீரபாகம். உண்மையிலேயே அவரிடத்துல பொதிந்து இருக்கிற திறமை அவருக்கே கூட தெரிந்திருக்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக சங்கத்திற்கு தெரிந்திருந்தது. செய்தது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்று பார்த்தாக்க ரொம்ப நெருக்கமான தொடர்பு அல்லது ரொம்ப அருகில் இருந்து பார்க்கக்கூடிய தொடர்புகள் என்பது 1980 இருந்து தொடங்கி அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில ஆண்டுகள் அவருக்கும் எனக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை. ஆனால் நான் பணியாற்றிய அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய சர்மாஜி அவர்கள் எந்த இடத்துல பணியாற்றினாரோ, சுவாமிநாத சர்மா அதே தாலுகாவிற்கு அவர் அதை அடுத்து வந்தார். சுவாமிநாத சர்மா இருக்கிற போது அவரோடு இணைந்து நான் பணியாற்றினேன். நான் ஜில்லா பௌதிக் பிரமுக்காக இருந்தேன், அவர் தாலுகா பிரச்சாரக்காக இருந்தார், விஸ்வகேது ஜில்லா பிரச்சாரக்காக இருந்தார். அதற்கு பின்னால அங்கு வீரபாகு வருகிற போது என்னுடைய ஹெட்குவார்டர்ஸ் கன்னியாகுமரியாக இருந்தாலும் கூட எனக்கு பெரிய தொடர்பு கிடையாது. ஆனால் 80 பின்னால அவர் வேலூர் விபாகினுடைய பிரச்சாரக்காக இருக்கிற காலகட்டத்துல தொடர்பு. அதற்கு பின்னால அதுல எத்தனையோ நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் அவரிடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நம்ம பார்க்கறது என்னன்னாக்க தைரியம் அப்படி என்பது அவரிடத்துல அபரிமிதமாக இருந்தது. எந்த ஒரு செயலையுமே துணிச்சலோடு எதிர்கொள்வது. நான் ஒரு முறை குடியாத்தத்துல ஒரு நிகழ்ச்சிக்காக போய்கொண்டிருக்கிறேன் பஸ்ல, அது நம்முடைய ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விவேகானந்தர் விழா. அதுல பார்க்கும்போது வழியில ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டுல ஒரு கிறிஸ்தவன், அன்றைக்கு மாட்டு இந்த பொங்கல் பண்டிகை, அதனால அதை இழிவுபடுத்தி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு கிறிஸ்தவ பிரச்சாரம். நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன், எனக்கு மனசு வேதனைப்படுகிறது, இதை தட்டி கேட்காமல் இவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே அப்படிங்கிற நினைப்போட போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல பேசுகிற போது நான் வழியில நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி நான் விவேகானந்தர் என்ன விரும்பினாரோ அதை செய்யக்கூடிய இந்துக்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல அந்த கூட்டத்திற்குள்ள நுழைகிறார் வீரபாகு. அத வர வழியிலேயே அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னார். அதாவது இவரும் அதே மீட்டிங் தான், என்னுடைய மீட்டிங் தான் அவர் வந்துட்டு இருந்திருக்கார், அதே வழியாகத்தான் வந்தார். ஆனால் உடனடியாகவே பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த காட்சியை பார்த்த உடனேயே எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல போய் பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கார் அந்த கிறிஸ்தவ மிஷனரி. இவர் அடிச்ச உடனேயே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த கூட்டத்துல இருக்கிறவன்லாம் நான் ஒரு அடி நீ ஒரு அடின்னு தர்ம அடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த மீட்டிங்ல விட்டு ஓடிட்டாங்க. இந்த துணிச்சல் இருக்கு இல்லையா, இது சர்வ சாதாரணமாக அவர் வெளிப்படுத்துகிற ஒரு துணிச்சல். பல இடங்கள்ல பல நேரங்களில் நான் கண்டு இருக்கிறேன். 1990 அப்பொழுது இந்த ராமஜோதி ரத யாத்திரை டெங்கனைக்கோட்டை அவருடைய விபாகம், அவர் சேலம் விபாக பிரச்சாரக்காக இருக்கிற காலகட்டத்துல அவருடைய விபாகுக்குட்பட்ட ஒரு பகுதியில அந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்கிறேன். அங்க ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறது. அந்த துப்பாக்கி சூட்டுல ஒரு 5 இறந்து போகிறார்கள். அதற்கு பின்னால எனக்கு என் மீது தடியடி நடத்தினார்கள். அதோட முடிஞ்சு எனக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது.
ஆனால் வீரபாகு இந்த தகவல் தெரிந்தவுடனே உண்மையிலேயே யார் இறந்திருப்பார்கள், அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆயிற்று, இந்த கவலை எல்லாம் பட்டு ஒரு 16 பேரை ராத்திரியோட ராத்திரியா அசம்பிள் பண்ண வச்சு அவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஓசூர்ல போய் கலெக்டரை பார்த்து கேள்வி கேட்கிறார். நேற்றைய தினம் அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆயிற்று, ஏன் துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கலெக்டர் ஒரு முஸ்லீம், இவர் இப்படி தோரணை எந்த தோரணையில பேசினாரோ, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கிறானே பதில் சொல்லியா, நான் உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுப்பேங்கிறார். அதனால உடனடியாகவே அந்த கலெக்டர் அங்கேயே வச்சு இந்த 17 பேர் இவரையும் சேர்த்து மொத்தம் 17 பேர் அரெஸ்ட் பண்ணி ஓசூர்லயே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி கொண்டு போயிட்டார். இப்ப இவர்களை கொண்டு போகிற வேன் இவர் சேலத்துக்கு போயிட்டு இருக்கார். இவர் நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவர் போயிட்டார். நான் தருமபுரி ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன். இதுல எனக்கு நான் எங்க இருக்கேன்னு அவருக்கு தெரியாது, அவர் ஜெயிலுக்கு போனது எனக்கு தெரியாது. ஆனா போற வழியில ஒரு சம்பவம் அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அது என்னன்னா, அந்த வேன்ல கூட்டிட்டு போறாங்கல்ல ஜெயிலுக்கு, அங்க வேனை ஒரு இடத்துல நிறுத்த சொல்லுகிற. என்னன்னு பார்த்தாக்க அங்க ஒரு கடையில போய் கட்டுக்கட்டா பீடி வாங்குற. எல்லாருமே அந்த அரெஸ்ட் ஆகி 17 பேர் அந்த வண்டியில இருக்காங்களே, 16 பேர் இவர் நீங்களாகும். அவர் எல்லாருக்குமே ஆச்சரியம் என்னன்னா, இவர் என்னத்துக்காக வண்டியை நிறுத்த சொன்னாரு, எதுக்காக அந்த கடையில போய் பீடி வாங்கிட்டு வர்றாரு, கட்டுக்கட்டா அதுவும் பீடிய ஒரு பெரிய பை நிறைய கட்டுக்கட்டா பீடி கொண்டுறாரு. அதுக்கப்புறம்தான் இவர்களுக்கு புரிஞ்சுது, நாம போறது ஜெயிலு, அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு கரன்சி இது ஒண்ணுதான் செல்லும், இதை கொடுத்துதான் நம்ம எல்லாமே சாதிக்கணும். அதனால அங்க இருக்கிற கைதிகளுக்கு இந்த பீடி கட்டு கொடுத்துதான் பால் வாங்கணும், இந்த பீடி கட்டு கொடுத்துதான் டீ வாங்கணும், இந்த பீடி கட்டு கொடுத்துதான் நம்ம காரியங்களை சாதிச்சுக்கணும். இது என்னுடைய அனுபவத்துல நான் உணர்ந்தது. அதான் இப்ப விழிப்போட முதல்லயே நான் பீடி கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். உண்மையிலேயே நாங்க எல்லாரும் சேலம் ஜெயில இருந்தோம், நான் பின்னாடி போய் ஜாயின் பண்ணேன் அவர்களோட. உண்மையிலேயே அந்த பீடி கட்டு இருந்ததுனாலதான் எங்களுக்கு ராத்திரி பால் கிடைச்சது. அந்த பீடி கட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அவரு ஒரு கட்டை தூக்கி எறிவர். அந்த கட்டுக்காகவே அவர்களை எங்களுக்கு பால் கொடுப்பார்கள், எல்லாமே கொடுப்பார்கள். அதாவது இந்த நாக்கு, அது மட்டும் இல்ல, நாங்க 1 நாள் 2 நாள் இல்ல, 45 நாட்கள் ஜெயில இருக்க வேண்டிய நிலைமை. அதனால அது ஒரு மினி ஆர்எஸ்எஸ் கேம்ப் மாதிரி. 57 பேர் மொத்தம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள், இவங்க ஒரு 17 பேர் எல்லாம் சேர்ந்து. அதுல என்ன ஆச்சரியம்னாக்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டு நடத்துவர். ஒரு சிறைச்சாலையில இருந்து கொண்டு ஒரு ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடந்து கொண்டு இருந்தது, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டுமல்லாம அவரிடத்துல இருக்கக்கூடிய திறமைகள், அவர் சொன்னாங்க இல்லையா ஆர்கனைசேஷன், நான் நிறைய மலர் கொண்டு வந்திருக்கேன். ஆனா என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் மலர் கொண்டு வருகிற போது மலர் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், மலர்ல நிறைய விஷயம் இருக்கணும்னு நினைப்பேன், அந்த மலர் பிரிண்ட் ஆகிறதுக்குள்ள சார்ஜஸை வசூல் பண்ற அளவுக்கு விளம்பரம் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா வீரபாகு இந்து மித்திரன்ல என்னோட இணைந்ததற்கு பின்னால அவருடைய பார்வை அந்த மலர்களை பத்தி எப்படி இருக்கும்னாக்க, ஜி நீங்க கரெக்டா 2 லட்சம்னா 2 லட்சம் வசூல் பண்ணி அதை உடனடியாக அந்த மலருக்கு மட்டும் பாக்குறீங்க, நான் இந்த மலர் கொண்டு வர்றதுனால இந்த இந்து மித்திரனுக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்டு சேவ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அதனால நாம அதுக்கு ஒரு 2 லட்சம் வச்சுக்கிட்டு இந்த பிரிண்டிங் செலவை குறைச்சு இவ்வளவெல்லாம் அழகெல்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டாம், இதை விட சீப்பான எங்க பிரிண்டிங் கிடைக்கும்னு பார்ப்போம், இதை அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவான்னு சொல்லி ஒவ்வொரு மலர்லயுமே 1.5 லட்சம் 2 லட்சம் அதுக்காக அவர் சேவ் பண்ணக்கூடியவர். இதை அவர் விஜய் பாரதத்திலையும் காமிச்சார். அதே மாதிரி இந்து முன்னணி மலர்கள், பசுத்தாய் மலர்கள் வருகிற போது அவர் இருந்த காலகட்டத்துல அவருடைய நோக்கம் எல்லாமே இதன் மூலமாக வி ஷுட் ஸ்ட்ரெங்தன் தி எக்கானமி, அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அதை எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணி ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கும். இது சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னாக்க அது அவருடைய அதிபுத்திசாலித்தனம். உண்மையிலேயே அது அவருக்கு நிறைய இடத்துல இன்னைக்கு விஜய் பாரதத்தினுடைய சர்க்குலேஷனை பத்தி சொன்னார்கள். அவர் நுழையும் போதே எங்கிட்ட இருந்து இந்து மித்திரன், அதுக்கப்புறம் விஸ்வ இந்து பரிஷத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்து அப்புறமா தான் அவர் விஜய் பாரதத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அந்த விஜய் பாரதத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற போது அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு 2000-3000 காப்பி இருக்கக்கூடிய சர்க்குலேஷனை நான் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன். அதை உண்மையிலேயே உயர்த்தி காட்டிட்டு ஒரு நாளைக்கு போன் பண்ணாரு எனக்கு,
இப்ப 20,000 தாண்டிடுச்சு ஜி. விஜய் பாரதத்தினுடைய சர்க்குலேஷன் ஹஸ் கிராஸ்டு 20,000 ஒரு நாளைக்கு போன் பண்ணேன். உண்மையிலேயே நான் சொன்னேன் இது 25,000-30,000 எல்லாம் போகுயா, நீயும் கமலாத்மானந்தா மாதிரி தான். கமலாத்மானந்தா எப்படி ராமகிருஷ்ணா விஜயத்தை 100,000 மேல கொண்டு போனாரோ அது போல நீயும் 100,000 மேல கொண்டு போயிடுவ விஜய் பாரதத்தை, ஒன்னும் சந்தேகம் இல்லைன்னு. அதாவது அந்த விஜய பாரதம் அதனுடைய பரிணாமம், அது மட்டும் இல்ல அதனுடைய கலர்ஃபுல் ஆர்கினர் மேகசீன், அது மட்டுமல்லாமல் அது ஒரு ஆர்கனைசேஷனல் வியூஸ் மட்டும் கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாக இல்லாமல் அதை வந்து ஒரு பெரிய அளவுல அதை கொண்டு வந்த, அத மல்டியா எல்லாரும் ஜனரஞ்சகமான பத்திரிகை, இந்து ஜனரஞ்சகமான பத்திரிகையாக மாற்றினார். இதுல எல்லாம் அவருடைய பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தி. கடைசியாக அவர் நோய்வாய்ப்பட்டு, அதாவது அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்த போது என்னால சந்திக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாலே எங்கிட்ட அவர் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் உண்மையிலேயே அப்பொழுது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில பேசி முடித்தது. அது விஷயமாக ஒரு முறை என்னிடத்துல போன்ல பேசினார். அதுக்கப்புறம் அதன் பின்னால அவரோட தொடர்பு எனக்கு பேச்சுல போன்லயும் கான்டாக்ட் இல்லை. அப்புறம் அந்த அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் மட்டும்தான் வந்தது. வயதுல என்னை விட 2 இளைஞர், நான் அவரை விட 2 மூத்தவர். எனக்காக அன்றைக்கு ஜெயில போய் அவர் முன்னதாகவே இருந்தார். அதன் பின்னால் நான் ஜெயிலுக்கு போனேன். அங்கே வரவேற்க அவர் காத்திருந்தார். இன்றைக்கும் அவர் மேலுலகம் சென்றிருக்கிறார். அங்கே அவர் என்னுடைய வரவுக்காக காத்திருப்பார். நிச்சயமாக இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான் என்று நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதி சங்கத்தினுடைய பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லாத ஒரு பகுதி. அந்த பகுதியில அகில பாரத அதிகாரியினுடைய விஜயத்தை கேட்டு வாங்கி பெற்று அந்த பகுதியில போய் அதுக்காக உழைத்து பெரிய மிகப்பெரிய பதசஞ்சல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். உள்ளூர் பிரமுகர்கள் முஸ்லீம் பகுதியினர் பகுதியில எங்களுடைய அந்த யாத்திரை அதனுடைய பதசஞ்சலன் வரக்கூடாது அப்படிங்கிற கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவித்த சமயத்தில் கலெக்டர் தலைமையில் ஒரு ஸ்பீச் மீட்டிங் நடந்தது, சமாதான கமிட்டி கூட்டம். அதில் வந்து அந்த முஸ்லீம்கள்லாம் சொன்னாங்க, வீரபாகு வெளியிலேருந்து வந்தவர், அவர் இந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடாது அப்படி சொன்னாங்க. அப்போ வந்து அந்த ஊர் தலைவர்கள்லாம் சொன்னாங்க, வீரபாகு வந்து இந்து சமுதாயத்தினுடைய பிரதிநிதி, அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தினுடைய மொத்த எல்லா சமுதாயத்தினுடைய தலைவர்களும் உட்கார்ந்து அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க சொன்ன முதல் கருத்து எங்கள் தெரு வழியாக வரக்கூடாது அப்படி சொன்னாங்க. உடனே அந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, ஓகே ஒத்துக்கிடலாம், ஆனால் அதே சமயம் உங்களுடைய எந்த நிகழ்ச்சியும் எங்கள் தெரு வழியாக வரக்கூடாது, அதை எழுதி கொடுத்துருங்க, நம்ம இதை ஒத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே ஒவ்வொரு சமுதாய தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து பேசி அவர்கள்ட்ட வீரபாகுஜி சொல்லியதோட விளைவு அந்த குரலாக வெளிப்பட்டது. அந்த நிகழ்ச்சி அகில பாரத அதிகாரி நம்முடைய காலம் சென்ற நம்முடைய சரசங்கசாலக் பரமபூஜினிய ரஜுபையாஜியுடைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த பகுதிகளில் 20 புதிய சாக்காக்களை உருவாக்க முடிஞ்சது, பல புதிய காரியகர்த்தர்களை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை மேகாலய ஆளுநரும் திரு முன்னாள் பிராந்த பிரச்சாரகுமான திரு சண்முகநாதன்ஜி அவர்கள் வீரபாகுஜியினுடைய இரங்கல் செய்தியில் தெரிவிச்சிருக்காங்க. அதை இந்த சமயத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக தினத்தந்தி பத்திரிகையினுடைய செய்தியாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இணைவார். அதற்கு அடுத்தார் போன்று நம்முடைய வீரபாகுஜியினுடைய குடும்ப உறவினர் அவருடைய அண்ணன் பையன் திரு மரியாதைக்குரிய ஆறுமுகஞ்சி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அவர் ஏற்கனவே என்னால் பேச முடியாது, தயவுசெய்து அழைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தால் கூட கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் 2 பேசணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் நீங்களும் வந்து பேசணுங்கிறத நினைவூட்டுகிறேன். ராஜா கொஞ்சம் எடுத்து கொடுங்க ராஜா, கட் ஆயிட்டு பாருங்க.
என்னுடைய வணக்கத்தை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். விஜயபாரத தேசிய வார இதழ் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளருமான நெல்லை வீரபாகுஜி மறைவு விஜயபாரதத்துக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த பத்திரிகை சமுதாயத்திற்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் குறிப்பாக என்னுடைய குடும்பத்திற்கும் பேர் இழப்பாகும். அனைவரிடம் அன்பாக பழகக்கூடிய வீரபாகுஜி தேசபற்று குறித்து அவர் எழுதிய வைர வரிகள் அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாகவே திகழ்கிறது. எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் தேச நலன் கருதி பல்வேறு சமயங்களில் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார்கள். குறிப்பாக என்னுடைய திருமணத்தை கூட 27 ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவிலில் வீர்பாகுஜி இவன் தலைமையில் நடத்தி தந்ததை நான் இன்று ஒரு பெருமையாகவே கருதுகிறேன். தேசப்பற்றை ஊட்டும் வகையில் பல ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை எழுதி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை எழுத்தாளர்களாக உருவாக்கியது வீரபாகுஜியினுடைய பெரிய சாதனை. அதில் என்னுடைய மனைவி உட்பட ஒரு பெரிய எழுத்தாளர் ஆக்கிய பங்கு வந்து வீரபாகுஜியை தான் சார்ந்தது. வீரபாகுஜி அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்வதுதான் நாம் அனைவரும் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். என்னுடைய சார்பாகவும் தினத்தந்தி சார்பாகவும் வீரபாகுஜி அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாமுள்ள இறைவனை வேண்டி விரும்பி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வீரபாகுஜி விஜயபாரதத்தில் 10 ஆண்டு காலம் பணிபுரிந்ததோடு மட்டுமின்றி பசுத்தாய், இந்து சங்க செய்தி, அது மாதிரி இந்து மித்ரன், எல்லா இந்து பசுத்தாயில் 8 வருடம், அதே மாதிரி இந்து மித்ரனில் 8 வருடங்கள், நம்ம விஜயபாரதத்தில் 10 வருடங்கள், இந்து சங்க செய்தியில் 2 வருடங்கள், கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் மேலவே பத்திரிகையாளராகவே பணிபுரிந்திருக்கார். அவருடைய நோக்கம் வந்து பத்திரிகையினுடைய பிரதிகளை அதிகரிக்கிறதுல இருந்தால் கூட பத்திரிகையினுடைய அனைத்து துறையிலையும் அவர் வந்து மிகப்பெரிய அளப்பரிய சாதனை புரிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதனுடைய சர்க்குலேஷன்லையும் மிகப்பெரிய கவனத்தை செலுத்தியிருக்கிறார். இது மாதிரியான பிரபல பத்திரிகைகளுடைய ஆசிரியராகவே இருந்திருக்கிறார், அதனுடைய பணியில் பெரிய அளவில் பங்களித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நம்முடைய தென் தமிழகத்தினுடைய பிராந்த சங்கச்சாலக் திரு RBVS மாரிமுத்துஜி அவர்கள் வந்து அதை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்முடைய பிராந்த சங்கச்சாலக் திரு குமாரசுவாமிஜி அவர்கள் வீரபாகுஜி குறித்து அவருடைய திரு ஆறுமுகஞ்சி அவர்கள் வீரபாகுஜியினுடைய உறவினர் ஆறுமுகஞ்சி அவர்கள் செய்தி வழங்குவார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய பிராந்த சங்கச்சாலக் அவர்கள் செய்தி கொடுப்பார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை சொல்லி மறைந்த என்னுடைய சித்தப்பா வீரபாகுஜி அவர்களுக்கு என்னை குடும்பத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்திவிட்டு அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு செல்ல அமைந்து வந்திருக்கிறேன். நார்மலாக அவர் சென்னையில் இருக்கும்போது என்னுடைய இல்லத்துக்கு தான் ஒவ்வொரு பண்டிகையிலும் தவறாமல் கலந்துப்பாங்க. எந்த பண்டிகைனாலும் முதலாளாக காலையில் என் வீட்டு பூஜையில் கலந்துவிட்டு கொஞ்சம் நேரம் எங்களோடு பேசிவிட்டு அதுக்கப்புறம்தான் மற்றவர்களுடைய இல்லத்துக்கு செல்வாங்க. அது மாதிரி கடைசியாக அவர் இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையில் எங்கள் வீட்டுக்கு கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவர் வரமாட்டேன்னு சொன்னார். இது வேண்டாடா, கொரோனா டயத்தில் நான் இருந்துக்கிறேன். நான் அவரை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி வர வச்சேன். வந்தாங்க, கொஞ்சம் நோடு ரொம்ப நேரம் உறவாடினாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவிக்கிட்ட போகும்போது எப்போதுமே நார்மலாக போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வரமா, உன்னுடைய உடம்பை பார்த்துக்கொள்ளுமா
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போ அதை நான் ரீகால் பண்ணி பார்க்கும்போது இனிமேல் நான் வரமாட்டேன்டா விடைபெறுகிறேன்னு சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னான்ற மாதிரி எங்களுக்கு இதை ரீகால் பண்ணும்போது நினைக்கிது. ஸோ அவருடைய மறைவு வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு பேரிழப்பாக இருக்கிறது. அவர் எங்களை இப்போ எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் மறையவில்லை, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி வணக்கம். வீரபாகுஜி அவர்கள் நம்முடைய சங்கத்தினுடைய சங்க சிக்ஷ வர்க்கங்களில் சிக்ஷகா இருப்பார். அந்த சிக்ஷகா இருப்பார்னா அந்த கனவனுடைய கடைசி பகுதியிலையோ இல்லை முன்பகுதியிலோ நின்னா கூட ஒட்டுமொத்த கனாவையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருப்பார். அப்படி ஒரு கணீர் என்ற குரல். அது மட்டும் இல்லாமல் எல்லா எந்த இடத்துக்கு போறாரோ அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற தன்மை உடையவர். பொதுவாக பிரச்சாரக்குன்னா எங்கே போகிறாங்களோ அதுக்கேற்ற போல மாறிக்குவாங்கிறது இயல்பான ஒன்று தான். ஆனால் அதை வந்து 100% தன்னை முழுமையாக அந்த இயக்கத்துக்கு எதிராப்பில் மாற்றிக்கொள்ளுகின்ற தன்மை கொண்டவர் அப்படிங்கிற தகவலை நம்முடைய பாரதிய கிசான் சங்கத்தினுடைய மூத்த தலைவர் திரு கணேசன்ஜி அவங்க தெரிவிச்சிருக்காங்க, ஸ்ரீ கணேசன்ஜி தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நம்முடைய பிராந்த சங்கச்சாலக் திரு குமாரசுவாமிஜி அவர்கள் உரையாற்றுவார்கள். ஸ்ரீ வீரபாகுஜி அவர்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் சிரத்தாஞ்சலி நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஸ்ரீ சந்திரசேகர்ஜி, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே, ஸ்ரீ வீரபாகுஜி அவர்கள் பன்முகத்தன்மை பன்முகத்திறன் கொண்டவர் என்ற விஷயங்களை தங்களுடைய அனுபவம் வாயிலாகவும் அவரு கூட பழகிய அந்த கண்ணோட்டத்திலையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திரு பத்திரிகையாளர் ஜவஹர்ஜி, நம்முடைய செங்கோட்டை ஸ்ரீராம்ஜி, விஐடி செல்வன்ஜி, தமிழ் ஹிந்து ஸ்ரீ சரவணன், திராவிட மாயஸ்ரீ சுப்பு, ஸ்ரீமான் மகாதேவன்ஜி, ஸ்ரீ ஆர்பிஎஸ் மணியன்ஜி, ஆறுமுகன்ஜி, அத்தனை பேரும் வீரபாகுஜி கூட பழகி பெற்ற அனுபவத்தை உணர்வு பூர்வமா இன்னைக்கு நம்மோட வச்சிருக்காங்க. வீரபாகுஜி ஒரு நல்ல தலைமை பண்பு நிறைந்தவர், நல்ல ஒருங்கிணைப்பாளர், ஆர்கனைசர், தன்னுடைய கருத்தின் பால் ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல மோட்டிவேட்டர், இளைஞர்களை சங்க காரியத்தில் ஈடுபடுத்துகின்ற ஒரு மோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒருத்தர். அப்படிலாம் நமக்கு முன்னாடி பல கருத்துக்களை சொல்லிருக்காங்க. ஆங்கிலத்தில் ஒரு பெரிய நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர், அவர் ஒரு நாடகத்தில் மிக அருமையான ஒரு கருத்தை சொல்றாரு. சம் ஆர் பார்ன் கிரேட், சம் அச்சீவ் கிரேட்னஸ், சம் ஹேவ் கிரேட்னஸ் த்ரஸ்ட் அப்பான் தம் அப்படி அவர் சொல்லுவார். இந்த மூன்று வகையில வீரபாக வந்து அச்சீவ்டு கிரேட்னஸ், அது அவருக்கு தான் சேரும். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து ஒரு பெரிய படிப்பு அல்லது பெரிய பின்னணி அப்படிலாம் இல்லாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய திறமை, தன்னுடைய பண்பு, அதை அடிப்படையாக கொண்டு ஹி பிகேம் எ கிரேட் மேன், எ கிரேட் லீடர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சில பேர்த்து நான் சொல்றோம் இஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். வீரபாக வந்து பிசிக்கலா ஒரு பெரிய பர்சனாலிட்டி உடைய ஆள் இல்லை, ஆளு அப்படி சொல்ல முடியாது. ஒரு கம்பீரமான சாரீரம் படைத்தவர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ஒல்லியா மெலிந்த சரீரத்தோட இருக்கக்கூடியவர். ஆனா அவரு கூட ஒரு சில மணி நேரம் பழகின போறோம், ஒரு சில நாட்கள்ல நமக்கு என்ன ஒரு மனசுல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும், இஸ் அ கிரேட் பர்சன், இஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி. காரணம் என்ன, அவருடைய அந்த துடிப்பான முறுக்கு மீசை, அது மட்டும் இல்லை அவருடைய துணிச்சல், அவருடைய ஆண்மை, பராக்கிரமங்களை செய்யணுன்ற ஒரு துடிப்பு, அதே மாதிரி அவருடைய அந்த சிம்ம குரல், எப்பொழுதும் ஒரு சிரித்த முகம், இதுதான் அவருடைய சாதாரண ஒரு ஆளை ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா ஆக்குச்சு. அப்படிப்பட்ட வீரபாகுஜி நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி, ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நான் வந்து வீரபாகுஜி கூட
பல ஆண்டுகள் பழகி இருக்கிறேன். நான் வந்து செய்யர்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிற சமயத்தில் அவர் வந்து ராணிப்பேட்டை அந்த மூணு இது இருக்கு, அந்த ராணிப்பேட்டை வாலாஜா ஆற்காடு அந்த பகுதிக்கு தாலுகா பிரச்சாரகர் இருந்தார். நான் பக்கத்தில் செய்யா இருக்கும் போது அடிக்கடி நாங்கள் சந்திப்போம், ஒரு ஜில்லா நிகழ்ச்சியில் ஒரு ஏதாவது ஒரு சங்க நிகழ்ச்சியில் அடிக்கடி சந்திப்போம். அதற்கு பிறகு தொடர்ந்து பல சங்க சிற்றாவர்களை, நான் முக்கிய சிற்றக் அவர் அணிகணி பிரமுகம், அல்லது அவர் அணிகணி முக்கிய சிற்றக்காக இருப்பாரு, நான் அணிகணி பிரமுகாக இருப்பேன். அதனால சங்க சிற்றாவர்களை ஒரே அறையில் சாரீரிக் அறையில் அதிக வருடங்கள் ஒன்னா தங்கி இருந்திருக்கிறோம். அப்போது தூங்கும்போது கூட கடைசி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அரட்டை அடித்து பல அனுபவங்களை பரிமாறிக்கொண்டு அதுக்கு பிறகு நான் தூங்குவோம். அப்போது அவருடைய ஒரு ஆழமான சில பண்புகள் நமக்கு தெரிய வந்தது. வீரபாஜி சங்கத்தில் பிரச்சாரக்க சேர்ந்த காலகட்டம் சங்கத்திற்கு விரோதமான, சங்கத்தை பற்றி ரொம்ப பழிச்சொற்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு திராவிட மண், இந்த வடநாட்டினுடைய இயக்கத்தை இங்கே வளர விடமாட்டோம் அப்படிலாம் சங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிரான சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு நிறைய காரியகர்த்தர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஒரு நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும், ஆனால் அவர்கிட்ட இந்த சிரித்த முகம், இனிய சுபாவத்தோடு பழகிறது, இதை பார்த்து அவர் இருக்கிற இடத்துல எப்பவுமே ஒரு இளைஞர் பட்டாளம் அவர் மொய்த்து கொண்டே இருக்கும். என்ன காரணம், சின்ன சின்ன துணுக்குகள் செய்திகள் அவர்களுடைய அறிவுக்கு அவர் விருந்தா கொடுப்பார். அதே சமயத்தில் அவங்களுடைய தங்க கூட இருக்கிற இளைஞர்கள் அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அதை கண்டுபிடிச்சு அதை பாராட்டுவார். அதற்கு அது வளருவதற்கு நிறைய சின்ன சின்ன பொறுப்புகள் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசர் ஸ்ரீ வீரபாகஜி அவர்கள். அவருக்கு வந்து எனக்கு தெரிய அவர் சங்கத்தில் பிரச்சாரக்காக வந்தாங்க. சங்கத்தினுடைய லட்சியத்தின் மீது அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு, ஒரு ஈடுபாடு, ஒரு கமிட்டட் காரியத்தவா இருந்தார். எப்பவுமே சங்க லட்சிய தெய்வம் அவருடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் வெறும் லட்சியம் அப்படி மட்டும் நினைக்காம சங்க எந்த பதத்தி எந்த முறையில வளரணும்னு சொல்றது அந்த பதத்தி அந்த முறையை கையாண்டு நிறைய சாக்காக்கள் நிறைய சுயம் சேவக உருவாக்குறதுல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வந்து எல்லாரும் குறிப்பிட்டது மாதிரி சங்கத்தில் தாலுகா பிரச்சாரக்காக இருந்தார், ஜில்லா பிரச்சாரக்காக இருந்தார், சேலம் வேலூர் இந்த பகுதியில் விபாக் பிரச்சாரக்காக இருந்தார், அப்புறம் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் இப்படி பல அமைப்புகளில் வெகுஜனங்கள் கூட தொடர்பு வைத்திருக்கிற இயக்கங்கள்லாம் முக்கியமான பொறுப்புகள் வைத்திருக்கிறார். எந்த பொறுப்பில் அவர் இருந்தாலும் கூட அந்த பொறுப்புக்கு மெருகூட்டக்கூடிய ஒரு தன்மை திரு வீரபாஜிட்டு இருந்தது. நான் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சேலத்தில் விபாக் பிரச்சாரக்கர் இருந்தாங்க. அந்த சமயத்தில் சேலம் அரசு மருத்துவமனை ஜிஹெச்ல அப்போ இருந்த ஒரு டிஸ்ட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸர் அங்கே வேலை செய்கிற ஒரு மெடிக்கல் ஒர்க்கர்கிட்ட சொல்லிருக்காரு, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நோயாளியை பார்த்து பைபிள் கொடுக்குறாங்க, மதமாற்றம் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, சிலுவிய டாலர் கொடுக்குறாங்க, இங்கே ஒரு அரச முறை இயற்கையாகவே பெருசாக இருக்குது, ஒரு விநாயகரை இங்கே பிரதிஷ்டை பண்ணுங்களே அப்படின்னு சொல்லுறாரு. அந்த சுயம் சேவக் அந்த அந்த ஆரோக்கியத்துறையில் வேலை செஞ்சவர் நேராக காரியாலயம் வந்தார். அப்போ வீரபாஜி நான் எல்லாம் பேசிட்டு இருந்தோம், ரமேஷ் ஆடிட்டர் எல்லாமே இந்த விஷயத்த சொன்னார். ஒரு பத்து நாளில் விநாயகர் சதுர்த்தி வரதா இருந்தது. உடனே இது வீரபாஜி சொன்னது, இது நல்ல ஒரு சந்தர்ப்பம், இதை நாம் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நாங்கள் வந்து விநாயக மெடிக்கல் மிஷன் இங்கே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி பண்ணிட்டுருக்காங்க, அதனுடைய சேர்மன் ஸ்ரீ சண்முக சுந்தரஜி அவரு போய் பார்த்தோம். இந்த மாதிரி ஜிஹெச்ல டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து விநாயகர் பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து விநாயகர் சிலையை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவார். உடனே அப்படியா, நான் உடனே பண்ணுறே சொல்லிட்டு விநாயக சதுர்த்திக்கு முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு விநாயக மிஷன் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு லாரியில் 10 ஆட்கள் வர்றாங்க, சிமெண்ட்டு மணல் என்னென்ன தேவை அதெல்லாம் கொண்டு வந்து அரசு மரத்துக்கு அடியில் ஒரு பீடம் கட்டி பிரம்மாண்டமாக ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி போயிட்டாங்க. இந்த செய்தி நமக்கு நைட்டு கிடைச்சது. உடனே வீரபாஜி அங்கே வீட்டுக்கு வந்தார். ரெண்டு பேரும் ஒரு 5:30 6 மணிக்கு போகிறோம். பிரம்மாண்டமாக நாங்கள் ஒரு
விநாயகர் சிலைய பிரதிஷ்ட பண்ணியாச்சு. உடனே பக்கத்துல ரோஸ் மாலை வாங்கி அந்த விநாயகருக்கு போட்டு சந்தனம் போட்டு எல்லாம் வச்சுட்டு நாங்க வந்துட்டோம். பக்கத்துல ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்த டாக்டர்ஸ், நர்சஸ், பேஷண்ட்டை பார்க்க வந்த விசிட்டர்ஸ் எல்லாருமே இந்த விநாயகருக்கு தோப்புக்காரணம் போட்டுட்டு எல்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 மணி தீகா கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சில பேர்லாம் அரசு மருத்துவமனையில எப்படி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணலாம், உடனே விநாயகரை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பெரிய போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இந்த விநாயகரை அப்புறப்படுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த செய்தி வந்தது இதுக்கு முன்னாடி. இந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணது விநாயகர் மெடிக்கல் மிஷன் அந்த அமைப்பு அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க செய்தி போன உடனே உடனே ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நீங்கள் தான் இந்த விநாயகர் பிரதிஷ்டை பண்ணீங்களாமே? ஆமாம், இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்லேருந்து ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி டிஎம்ஓ அனுமதி கொடுத்துட்டாருன்னு அப்படி சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு ஆச்சரியம், என்னது தெரியாமல் வச்சுருக்காங்களே. உடனே நம்ம காரியாலயத்துக்கு அவர் அவ்வளோ ஆள் அனுப்பிச்சிருந்தார். இந்த விஷயத்தை கேட்ட உடனே வீரபாகுஜி, ஐயோ நாம் வந்து ஒரு பெரிய டாக்டரு அவரை மாட்ட வச்சுட்டுமே, உடனே என்னை கூப்பிட்டாரு. நாங்கள் ரெண்டு பேரும் விட்டு போய், சார் இதுதான் நடந்தது, டிஎம்ஓ சொன்னது உண்மை, ஆனால் இப்போ வந்து அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த விநாயகர் வச்சதை நாங்கள் தான் பொறுப்படுத்துகிறோம். பிணிதீர்க்கும் பிள்ளையார் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு ஒரு 4 பேர் ஆஃபீஸ் பேரர்ஸு, நாங்கள் தான் இந்த விநாயகர் சிலையை வச்சோம் அப்படின்ட்டு அந்த விநாயகர் மிஷன்காரரை தப்பிக்கி வச்சுட்டு பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த அவர் என்ன பண்ணார், நீங்கள் உங்களுக்காக செஞ்சீங்க, மக்களுக்காக நல்லது பண்ணுறீங்க, நான் அந்த பொறுப்படுத்துக்கிறேன். அவர் எஸ்பிகிட்டையும் கலெக்டர்கிட்டையும் பேசி அந்த விநாயகரை அப்புறப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். இன்றைக்கும் சேலம் ஜிஹெச்சில் போனீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு விநாயகர், பிணிதீர்க்கும் பிள்ளையார் அப்படின்ற பேரில் அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறத பார்க்கலாம். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் ஆணித்தரமாக இருந்து சாதிக்கிறதுல வீரபாஜி ரொம்ப கெட்டிக்கார். அதே மாதிரி ஈரோடில் விசுகந்த பரிசர் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஹிந்து எழுச்சி மாநாடு, ஹிந்து ஊர்வலம், லட்சக்கணக்கான பேர் ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க மட்டும் இல்லை, வந்திருந்தவங்க தங்கணும், அவங்களுக்கு உணவு ஏற்பாடு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அவர் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசர் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை ரொம்ப சுலபமாக நூற்றுக்கணக்கான காரியகர்த்தர்களை கூட வச்சுக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கிறதுல கட்டிக்காரு. எப்பயுமே ஒரு நூதனமாக ஒரு புது கண்ணோட்டத்தில் சிந்திக்கக்கூடியவர் ஸ்ரீ வீரபாகுஜி. அவர் வேலூரில் சங்க விபாக் பிரச்சாரகர் இருந்தார். அந்த சமயத்தில் வந்து நம்ம சங்கத்தினுடைய அகில பாரத தலைவர் பூஜனிய பாலசாஹேப் தேவரஸ் அவங்க ஒரு சிபிருக்கு வர்றாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டை பற்றி சந்திக்கிறதுக்காக ஒரு 10 பேர் கொண்ட காரியகர்த்தெல்லாம் அங்கே சந்திக்கிறோம். நான் முதல் நாள் நைட்டே போயிட்டேன். வீரபாகுஜி சொல்கிறாரு, ஜி இந்த போஸ்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போடணும், வரவேற்பு குழு போட்டிருக்கிறோம், பணம் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு வித்தியாசமான போஸ்டர் போடணும் அப்படின்னு சொல்லி நேராக ப்ரெஸ்ஸுக்கு போய் இவர் பிளான் பண்ண போஸ்டர் காட்டுறாரு. அரச கட்டளை சினிமாவில் எம்ஜிஆருக்கு எப்படி போஸ்டர் போட்டாங்க, அந்த படத்து பேர் ஆ சின்னதாக இருக்கும், ரா பெருசாக இருக்கும், சா அடுத்து பெருசாக இருக்கும், அந்த மாதிரி பாலா சாஹேப் தேவரஸ் அவர்களே வருக வருக அப்படின்னு சின்ன எழுத்துல ஆரம்பித்த ஒரு பெரிய இதில் முடிகிற மாதிரி ஒரு வித்தியாசமான போஸ்டர் போட்டார். இது பெரிய எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆச்சரியம். அப்படி எதுலேயுமே ஒரு நூதனமாக பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டீங்க. நான் இருக்கிற தமிழ்நாட்டிலேயே அல்லது நாடு முழுக்க கூட பார்த்தோம்னா பெரிய பெரிய பஸ் ஓனர்ஸ் அவங்களை போய் அப்ரோச் பண்ணுவார். வேலூரில் இங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய பல பஸ் கம்பெனியினுடைய முதலாளி போய் பார்த்துருக்கார். இப்போ சேலத்தில் ரமணி பஸ், சண்முகம் பஸ், இந்த மாதிரி பல பஸ் ஓனர்ஸை பார்த்து சங்கத்தை பற்றி சொல்லி சங்கத்துடைய பிரச்சார என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த ஜில்லா முழுக்க 2-3 ஜில்லாவுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் பாஸ் தரணும், அப்படி பஸ் பாஸ் வாங்கியிருக்காரு. அப்படி யாரெல்லாம் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட அந்த பஸ் கம்பெனியிலிருந்து கம்பெனி முதலாளியிலிருந்து அங்கே வேலை செய்கிற மேனேஜர் அல்லது குமாஸ்தா பல பேர் சங்கத்துடைய ஆதரவாளர்களாக மாறியிருக்காங்க. காலப்போக்கில் சங்கத்தோட பொறுப்படுத்த வேலை செய்யக்கூடிய ஆட்களை கூட மாறியிருக்காங்க. அப்படி எதுலேயுமே ஒரு 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 யுனிக்னஸ், ஒரு தனித்தன்மை, அதை நிலைநாட்டுறதுல வீரபாகுஜி ரொம்ப கெட்டியார். அதே மாதிரி நம்முடைய பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க, அவர் பல பேர்த்த உருவாக்கி இருக்கிறாரு,
பல எழுத்தாளர்களை கொண்டு பத்திரிகையில நல்ல கட்டுரைகளை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படி சொல்றாங்க. எனக்கு ஒரு நல்ல அருமையான அனுபவம். நான் ஒரு பெரிய எழுத்தாளர் இல்லை, ஆனா என்னுடைய என் கூட பழகின பிறகு ஜி நீங்க நல்லா எழுத முடியும், நல்ல கருத்துக்கள் உங்ககிட்ட இருக்குது, அதை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, நீங்க கட்டுரை எழுதுங்க அப்படி சொன்னாரு. நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. அப்புறம் ஒரு நாள் சேலம் காரியாலயம் வந்தபோது அவர் சொன்னாரு, இல்லை இந்த வாரம் நீங்க ஒரு கட்டுரை ரெண்டு பக்கத்துல வர மாதிரி எழுதுங்கன்னு. ஒரு கொசு, அந்த கட்டுரை கொசு பற்றி, ஆனா அதுல வந்து வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமான அமைஞ்சது அந்த கட்டுரை விஜயபாரதி பத்திரிகையில் வந்தது. ஜி ரொம்ப நிறைய விஜயபாரதி வாசகர்கள் அந்த கட்டுரை விரும்பியிருக்காங்க, நீங்க தொடர்ந்து எழுதுங்க. வீரபாகுஜி சேலத்துல சங்க பிரச்சாரக்காக இருக்கக்கூடிய சரி ஜெயமணிஜி இவங்கெல்லாம் சொல் கொடுத்த அந்த உற்சாகத்துல நான் மொத்தம் 55 கட்டுரை தொடர்ந்து எழுதி உயர உயர பறந்துல அது ஒரு புத்தகமா வந்தது. ஒரு 4 புத்தகம் வெளிவரத்துக்கு காரணம் சரி வீரபாகுஜி. அதே மாதிரி வீரபாகுஜியை பாக்குறதுக்கு நான் வந்து விஜயபாரதம் ஆபீஸுக்கு போனேன்னா அது வந்து ஒரு பத்திரிகை அலுவலகம் அப்படி மட்டும் இருக்காது. வீரபாகுஜி அந்த விஜயபாரதம் பத்திரிகை குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவர் மாதிரி வீரபாகு இருப்பார். எல்லாத்துக்கும் சகஜமா பழகிறது, எல்லாத்து கூடவும் நல்ல விஷயங்களை பரிமாறி கொள்றதுல ரொம்ப கட்டியார். அங்கே சிவகுமார் இருக்கலாம் அல்லது நம்ம வெள்ளைத்துறையா இருக்கலாம், எல்லா விஜயபாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தன்னுடைய சகோதரர்களா சகோதரிகளா அப்படிதான் அவர் பார்த்து பழகியிருக்கிறார். ஒரு குடும்பம் அந்த கண்ணோட்டத்துல தான் அவரது விஜயபாரத்தை கொண்டு போயிருக்கிறாரு. அவர் வந்து விஜயபாரத்தை பற்றி பல பேர் சொன்னாங்க, இது வந்து 50,000 பண்ணணும், 100,000 பண்ணணும், உண்மை அப்படி நிறைய பேசிருக்கிறார். எங்கிட்ட கூட ஒருதர் சொல்லுகிறார், ஜி விஜயபாரதம் பத்திரிகைய 50,000 கொண்டு போயிடணும், 2-3 வருஷ காலகட்டத்துல 50,000 ரீச் பண்ண உடனே விஜயபாரதம் ஒரு தினசரி பத்திரிகையா மாறணும், அதுதான் வீரபாகுஜியுடைய கனவு. அப்படி தான் எந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு திட்டம், அதுக்கு ஒரு வடிவம், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப அக்கறை செலுத்திட்டாரு. அப்படிப்பட்ட வீரபாகுஜி இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. வீரபாகுஜி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி போன்ல நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும். அது மாதிரி விஜயபாரதம் பத்திரிகை கூட கொஞ்ச நாள் மூடி இருக்குது ஜி. அவர் பாருங்க, பத்திரிகை கொரோனா காலகட்டத்தில் மூடப்பட்டது, ஆனா லட்சக்கணக்கான விஜயபாரதம் பத்திரிகை விஷயம் ஆன்லைன் மூலமா போச்சு. பத்திரிகையை வந்து ஒரு 25,000 தான் கொண்டு போனாலும், ஆனால் ஆன்லைன்ல விஜயபாரதம் லட்சக்கணக்கான பேருக்கு ரீச் ஆச்சு. அப்படி கஷ்டத்துல கூட வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருந்தது. அப்ப 15 நாள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது, ஜி இந்த சென்னையில இந்த COVID-19 பாதிப்பு அதிகமா இருக்குதே, ரொம்ப பரவல் அதிகமா இருக்குதே. அப்ப பேசும்போது கோயம்புத்தூர் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டா இருக்கலாம், அல்லது மக்கள் வந்து இந்த மாஸ்க் அணியாம இருக்க காரணமா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு, இந்த சீக்கிரமா சரியாகணும் ஜி, நார்மல்ஸ் வரணும்னு நானும் துடிக்கிறேன் அப்படி சொல்லுவாரு. ஆனா நார்மல்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த COVID-19 இவரு இரையாவார் அப்படி நினைக்கவே இல்லை. COVID-19 இரையானார் அப்படிங்கறத சொல்றதை விட அவர் வந்து பரம்பொருளுக்கு இறைவனுக்கு அவரு பாத்திரமாகி இறைவனடி சேர்ந்தார் அப்படிதான் சொல்ல முடியும். அவருடைய ஆன்மா கட்டாயம் சாந்தி அடையட்டும், அதுக்காக நம்மளா பிரார்த்திப்போம். அவர் நம்ம கிட்ட எல்லாரும் பகிர்ந்து கொண்ட மாதிரி விட்டு சென்ற பண்புகளை, நல்ல விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமே அவருக்கு சிறந்த சிரத்தாஞ்சலி செலுத்த முடியும் என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம். வீரபாகுஜி எல்லா இஷ்யூ நடத்து முடிஞ்ச பிறகு கொண்டு அவர் ரூமில் கொண்டு கொடுத்துட்டு அதற்கு பிறகு தான் வீடு போகிற வழக்கம் இருக்குது. அதே மாதிரி ஜி ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது கடைசி இஷ்யூ முந்தின அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முந்தின சனிக்கிழமையும் அதே மாதிரி தான் இஷ்யூவை கொண்டு கொடுத்துட்டு ஜி வர்றேன் அப்படி சொல்லிட்டு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணியிருந்தார், அது பாசிட்டிவ் வந்ததுனால அன்னைக்கு நைட்டே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார். கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்.
12 நாட்களுமே ஜி சீக்கிரம் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் நமக்கு தந்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசிக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை இரவு ராத்திரி 12 மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து கொடுத்த தகவல், வெண்டிலேட்டர் வசதி இல்லை, ஜிக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் உடனடியாக மாற்று ஏர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கூடவே இருந்த நம்முடைய சுகவனேஷ், நம்முடைய குரலரசன், மற்ற எல்லாரும் சேர்ந்து மாற்று ஏற்பாடு பண்ணி பல முயற்சிக்கு பிறகு நம்முடைய ஜெகதீசன்ஜிலாம் கூட இருந்திருக்கார். நம்முடைய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்தோம். அன்னைக்கு 12 மணிக்கு இப்போ 2-3 மணிக்கு அட்மிட் ஆகியிருக்கார். காலையில் வந்து தான் தகவல் தெரியும், காலையில் 9 மணிக்கு வரும்போது ஜி அட்மிட் ஆகியிருக்கார், இது மாதிரி ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. போயிட்டு காலையில் அவங்க நைட்டு பின்னாடி போனவங்க கூட இருந்துட்டு 6 மணிக்கு வந்து ரெடியாகி திரும்ப ஆஃபீஸில் டியூட்டிக்கு ஜாயின் ஆகிறதுக்குள்ளே அடுத்த செய்தி வந்தது, இது மாதிரி அவர் காலமாயிட்டார் அப்படிங்கிற தகவல். நமக்கு அப்போ ஒரு கையேறு நிலை, அதாவது அன்றைக்கி இஷ்யூ போகணும், மற்ற விஷயங்கள் என்ன பண்ணணும் தெரியாது. 11 மணிக்கு கிடைச்ச தகவல், பல இடங்கள்லேருந்து ஃபோன் அவங்களுக்கு பதில் சொல்கிற மற்ற விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கு மத்தியிலையும் நாம் வந்து செய்தி கொடுக்கணும்னு நினச்சிருந்தோம், ஆனால் யாருக்கும் செய்தி கொடுக்கல. ஆனால் கூட தினமணி பத்திரிகை, தினமலர் பத்திரிகை, அதே மாதிரி தமிழ் ஹிந்து அந்த பத்திரிகைகள்லாம் நல்ல அருமையான முறையில் கட்டம் கட்டி ஜியோடைய படத்தோடு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக கேரளத்தினுடைய ஜனனம் டிவி அதில் வந்து சிறப்பாக செய்தி வெளியிட்டிருந்தாங்க. நம்ம படத்தோட செய்தி, குறிப்பாக அவருடைய சாதனைகள், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் குறித்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதை இந்த தருணத்தில் நினைவு கூறுகிறோம். இறுதியாக தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கணேசன்ஜி அவர்கள் நம்மகிட்ட உரையாற்றுவாங்க. ஜி உரையாற்றின பிறகு நம்முடைய வீரபாகுஜியினுடைய படத்திற்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி இருக்கும். அது முடிஞ்ச பிறகு சாந்தி மந்திரம் இருக்கும், அதோட நிகழ்ச்சி நிறைவடையும். எல்லோரும் பேசிவிட்டார்கள். வீரபாகுவினுடைய குணநலன்கள் அவரோடு பழகியவர்கள் பல்வேறு கோணத்திலே சொல்லியிருக்கிறார்கள். உற்சாகம் என்று தமிழிலே ஒரு வார்த்தை, ஆங்கிலத்தில் ஒரு வைப்ரேஷன், எப்போதும் ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறதுன்னு சொல்றது. இந்த உற்சாகம் என்கின்ற வார்த்தைக்கு உருவம் வேண்டுமானால் அது வீரபாகு. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவரை பார்த்தபோது எந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்தாரோ அதே உற்சாகம் கடைசியாக எங்களுடைய பரிவார சாக்கா வாராவாரம் அவர் வருவார்கள் அப்போதும் இருந்தது. அவர் ஒரு சிக்ஷக், அவர் ஆப்பாயின் போட்டு வகுப்பு நடத்துவது, அவரை சுற்றி எப்போது இளைஞர் கூட்டம் அன்று தொடங்குகின்ற வரையில் அவர் சோர்ந்து அழுகை ஏற்பட்டதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால உற்சாகத்தின் மறுபெயர் வீரபாகு. இரண்டாவதாக சொல்ல வேண்டுமானால், இது பல பேருக்கு தெரியாத செய்தி, தியாகத்தின் மறுபுறு வீரபாகு. நாமெல்லாம் இங்கே சங்கத்தில் பல நாட்களாக பிரச்சாரகர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போதுமே சிரித்த முகத்தோடு எந்த பிரச்சாரக்காக இருந்தாலும் பழகுகிறார்கள். ஆனால் அவன் குடும்ப பின்னணி என்ன? 1971 அல்லது 72, 50 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் ராத்திரி சாக்கா வீரபாகுவுக்கு பிரச்சாரக்கான பணிக்களம் திருநெல்வேலி அல்ல, ஆனால் அன்று திருநெல்வேலிக்கு வந்திருந்தார் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக. ஷாக்காவுக்கு வந்திருந்தார், என்ன வந்தார் என்பது அவரே சொன்னார் என்கிட்ட. அவர் சொன்னதை வைத்து எனக்கு நினைவு, அந்த குடும்பம் மிகுந்த கஷ்டத்தில் இருந்த குடும்பம். அவங்க அம்மா ஒரு மில்லில் வேலை பார்த்தார்கள்,
மில் தொழிலாளி. அதனால அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நான் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக வந்தேன்னு சொன்னார். எனக்கு மனதில் வேதனை. நான் சொன்னேன், பச்சையாக சொல்கின்றேன், பகிரங்கமாக சொல்கின்றேன், உன் நிலைமையில் நான் இருந்தால் நான் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பேன்னு சொன்னான். ஒரு பிரச்சாரக்கு அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் என்னை பிரச்சாரக்கு என்று பார்க்கும்போது என்னை விட மூத்தவர் வீரபாகு, வயதில் என்னை விட சற்று இளையவர். ஆனால் சிரித்துக்கொண்டே வீரபாகு சென்று விட்டார். மறுநாள் காலம்பர செய்தி வந்தது, அவர் களத்துக்கு போய்விட்டார். மறுபடியும் பார்த்தா பிரச்சனை நினைச்சாரே என்னமோ தெரியல. உண்மையா சொல்கின்றேன், அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை அன்றைக்கு அவர் வர்ணித்தது, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய தியாகம். ஆனால் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு நபர் அவருக்கு பின்னணியில் இருக்கிற தியாகம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு சம்பவங்கள் மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கு கன்னியாகுமரி என்று சொன்ன மாத்திரத்தில் நம்ம எல்லோருக்குமே தெரியும், அது ஒரு இந்துக்களுக்கான ஒரு பலம் வாய்ந்த பூமி, பலம் வாய்ந்த பகுதி என்று. அப்படி அல்ல, 1970களில் கன்னியாகுமரியில பெருவாரியாக கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம், குறிப்பாக சில பகுதிகளை விளவங்கோடு, அந்த பகுதிகளில் கம்யூனிஸ்ட் ஆதிக்கம், தக்கலை விளவங்கோடு, இந்துக்களுக்கு ஆதரவான சூழ்நிலை என்று மாறியதுக்கு காரணமே அவர்களுடைய நடவடிக்கைகள் இந்துக்களுக்கு நமக்கு ஆதரவாக மாறியது. விளவங்கோடு கம்யூனிஸ்டுடைய கோட்டை. ஆனாலும் நாமும் அங்கு போனோம், ஒரு ஷாக்கா நடந்தது, சாயம் ஷாக்கா. வீரபாகு அந்த ஷாக்காக்கு போயிருக்கிறார் பிரச்சாரக் என்கின்ற முறையில். பிரச்சாரக் முடிஞ்சு வெளியில வரும்போது, ஷாக்கா முடிஞ்சு வரும்போது தனியாக வீரபாகு வருகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 4 பேர் தாங்கி அவரை தாக்குகிறார். அது ஒரு சந்து, ரெண்டு பக்கமும் வீடு இருந்தாலும் கூட வீட்டுடைய பின்பகுதி அது. வீரபாகு கலங்கல்ல, அவங்ககிட்ட அடி வாங்குறாரு. ஆனா அடி வாங்கினா கூட சமாளிச்சு அங்க ஒரு ஜங்ஷன் பகுதி இருக்கு, அங்க வந்தோன்னா ஜனங்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும், அவங்க அடிக்க முடியாது. இந்த ஜங்ஷனுக்கு இந்த பக்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், இந்த ஜங்ஷனுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் சங்க காரியாலயமும். அநேகமா ராஜசேகர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த இடம். காரியாலயத்துக்குள்ள வந்து நேர காரியாலயத்துக்குள்ள வந்துட்டார். அவங்கெல்லாம் ஆஹா, அவர் அடிச்சு விரட்டி விட்டா அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவங்க காரியாலயத்துக்கு அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. வீரபாகு காரியாலயத்துக்குள்ள ஓடி ஒளியறதுக்காக போகல, காரியாலயத்துக்குள்ள போனவர் அங்க தண்டா எடுத்தார், எடுத்து நேர கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்கு போனார். அங்க வாசல்னு குரல் கொடுத்தாரு. அவர் என்ன குரல் கொடுத்தார், என்ன சொன்னார்கிறத நான் அப்படியே சொல்ல முடியாது. ஆனா ஒரு கோபமா, ஆம்பளைங்க இவ்வளோ இருந்தா வெள்ளவாடா, இதான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை. அவன் உள்ள உட்கார்ந்தவன் அசந்து போயிட்டான். புரிந்து கொள்ளுங்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து இந்த மாதிரி முதல் முதலாக குரல் கொடுக்கறதுக்கு வேற யாருமே கிடையாது, வீரபாகுதான். அவன் வெளியில வரல, இவர் தனியாள் தான். ஆனா பயம், ஒரு எச்சரிக்கை விடுத்து விட்டு வந்தார் பாருங்க வீரபாகு. கூட்டம் கூடி போச்சு, குசு குசுன்னு செய்தி பரவி போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் முன்னாடி இப்படி ஒருத்தர் சமால் விட்டு பேசினார். அட, யாரா அந்த ஆம்பளைன்னு பார்க்கறது கூட்டம். அதனால RSS காரன், உடனே எல்லாரும் RSS தான் நமக்கு தேவைன்னு சொல்லி நமக்கு குவி ஆரம்பிச்சாங்க. நாம வேகமா வளர ஆரம்பிச்சோம். வீரபாகுடைய இந்த செயல் தான் வித்து வளவங்க கொடுத்தாலுக்காங்க. இன்னைக்கு அங்க பெரிய இந்து ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குன்னு பேசுறோம். இது முதல்ல அப்படித்தான் கன்னியாகுமரி இருந்தது. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவங்க எவனாவது யாராவது கூட சேர்ந்தா தான் அவங்களுக்கு இப்ப மக்கள் ஆதரவு.
இது மறக்க முடியாது. சிறைவாசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அவருக்கு. ஒரு பக்கம் சிறைப்பட்டார் என்று இருந்தாலும் கூட ஒரு காரியகர்த்தா அல்லது எந்த ஒரு மனிதனுமே கூட மனிதனா தானா இருக்கும் பொழுது பார்த்தா வித்தியாசம், ஆனால் அவன் நோயாளியா போனா அவருடைய தன்மையே மாறும் அப்படின்னு ஒரு பழமொழி. அதே மாதிரி சிறைக்கேதியா போனாலும் அவன் தன்மை மாறும். அங்க முக்கியமானவங்கள்லாம் இருந்தாங்க, பெரிய பிரமுகர்கள்லாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எங்களை மாதிரி வெளியில இருக்கிறவங்களுக்கு வீரபாகு கைதாகி அவர் திருநெல்வேலிங்கிறதுனால பாளையங்கோட்டையில் போட்டாங்க, ஒரு சந்தோஷம். பாளையங்கோட்டைக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிரச்சாரக்கு போயிட்டார் ஜெயிலுக்கு. அதன் பிறகு சூழ்நிலை மாறி போச்சு. சிறையில் எப்படி இருந்தார் என்பதை பற்றிலாம் மற்றவர்களும் சொன்னார்கள். மூன்றாவதாக ஒரு முக்கியமான அம்சம், இங்கே ஏற்கனவே வேலூர் விஐடியினுடைய அவர் செல்வம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்து முன்னணி பலமாயிற்று. வீரபாகு எங்கு போனாலும் சூழ்நிலை தொடர்பு உற்சாகமாக இருக்கும். எனக்கு தெரிந்து அவர் ஒரு பெரிய ரூட் மார்ச் நடந்தது பாருங்க, வேலூர் பெரிய கூட்டம் அது. அந்த நேரத்தில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய மூர்த்தியை முகலாயர் காலத்திலேயே பக்தர்கள் பத்திரமாக எடுத்து கொண்டு போய் பாதுகாப்பாக சத்வாச்சாரியில் வைத்து விட்டார்கள். அதனால வேலூரில் யார் போனாலும் கூட விக்கிரகம் இல்லாத ஆலயம், அதிகாரம் இல்லாத காவல்துறை, என்ன போலீஸ் ட்ரைனிங் கோர்ஸ் நடக்கும், அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லாத போலீஸ், ஆறு ஓடாத தண்ணீர் ஓடாத ஆறு என்றெல்லாம் சொல்வாங்க. வீரபாகு அங்க இந்து முன்னணி, ஏழை முனுசாமி போன்ற பலவர்கள்லாம் வந்தாங்க. இந்த முகல் பீரியட்ல சத்வாச்சாரில் கொண்டு வச்ச விக்கிரகம் இருக்கு, நாம ஏங்க மறுபடியும் வைக்க கூடாது. திட்டமிட்டு சாஸ்திரோத்தமா என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அந்த நேரமும் குறிப்பிட்டு, அது தூக்க முடியாத பெரிய சிவலிங்கம், அதுக்கப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சி ஏற்றி ஒரு கட்ட வண்டியில் மாட்டு வண்டியில் ஏற்றி அதை தள்ளிட்டு வந்து சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு பக்தியோட கூட வந்து 3:30-4 மணிக்கு சரியாக பிரதிஷ்டை பண்ணியாச்சு. போஸ்டர் ஒன்று அடித்தோம் சுவரொட்டி, ஒவ்வொரு வார்டிலையும் 100 சுவரொட்டி கொடுத்து 3:30 அலாரம் வச்சுக்கணும், 3:30 வைக்கணும். கஞ்சி நாமே கொடுத்தோம், பசை நாமே கொடுத்தோம். உங்கள் வார்டில் நீங்கள் ஒட்டினும் 100 போஸ்டர். காலம்பரம் ஜனங்கள் எழுந்த பால் வாங்குறதுக்கு வாசத்தொழிக்கிறதுக்கு திறந்தா, பக்தர்களே ஜலகண்டேஸ்வரர் பிரதிஷ்டாகிவிட்டார், தரிசனம் செய்ய பாருங்கள், இவ்வளோதான் வரி. அவ புல்லரிக்கிறான், அழறா, நிஜம்தானா அது. சாரி சாரியா சாரி சாரியா பூஜை பொருட்களோட கோவிலுக்கு வராங்க. சிவலிங்கம் ஏற்கனவே பிரதிஷ்டை ஆயிடுத்து. அதிர்ஷ்டவசமா அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியாளர் அவர் நமக்கு உறுதுணையா விஷயத்தை புரிந்து கொண்டு இருந்தார். கிருபானந்த வாரியா சுவாமிகள் தலைமையில கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அறநிலையத்துறை இப்ப எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்றல சங்கத்தினுடைய காரியக்காரணி மண்டல் செயற்குழு, கொஞ்சம் பேர் தான் இருப்போம். அதில் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள்லாம் போனோம், சண்முகநாதன் ஜி வந்திருந்தார், நான் போயிருந்தேன், சூரியநாராயணராவ், கோபாலஜி, இந்த மாதிரி முக்கியமாக நாங்கள் போயிருந்தோம். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து பாலாசாஹிப்ஜி சரசங்க சாலக் அவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோம் நாங்கள், முகல் பிரிவில் இருந்த அவமானத்தை தொடச்சாச்சுன்னு சொல்லி பாலாசாஹிப்ஜி அங்கே அசோக் சிங்கல் வந்திருந்தார். அப்போ தான் அசோக் சிங்கல் விஸ்வந்த பட்சத்துக்கு போய் 2-3 தான் ஆன நேரம் அது. அசோக் சிங்கல் அப்படின்னாரு, தமிழ்நாட்டில் எவ்வளவு சங்கத்துக்கு சக்தி, உத்தரப்பிரதேசத்தில் சங்கம் எவ்வளவு சக்தி இருக்கு, தமிழ்நாட்டில் முகல் பீரியடில் ஏற்பட்ட அவமானத்தை தொடக்க முடியும்னு நிரூபித்து காட்டினா உத்தரப்பிரதேசத்தில் முடியாது, ராம ஜென்மம் மீட்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இவ்வளவுதான். நாம் எப்போதுமே சங்கத்தில் நம்முடைய அதிகாரிகளது விருப்பத்தை ஆணையாக ஏற்று செயல்படுவர்கள்ங்கிறதுனால, 1 கழிச்சு பத்திரிகையில் செய்தி பார்த்தேன், ராம ஜென்மபூமி மீட்பு இயக்கம் சாதுக்கள் சன்னியாசிகளாக சேர்ந்து துவங்கி சிவராத்திரிக்கு அங்கே போடப்பட்டிருந்த பூட்டை உடைப்பது திறப்பது என்பதும், அரசாங்கம் திறக்காவிட்டால் சன்னியாசிகள் நாங்களே உடைத்து உள்ளே போவோம் என்றும் அறிவித்தார்கள் செய்தி பார்த்தேன். இப்போது கும்பாபிஷேகத்துக்கான தேதியெல்லாம் குறிச்சாச்சு,
நடந்துட்டு இருக்கு. நாம எல்லாரும் கும்பாபிஷேகம் ஆன பிறகு குடும்பத்தோடு போய் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஆரம்பம் இந்த பத்தி சிந்தனை செய்யாமலே வித்திட்டவர், அந்த பெருமை வரலாற்று என்றையாவது பதிவாக வேணால் வீரபாகு பேர் நிச்சயமாக அதில் பதியும். அவர் தான் காரணம் அதுக்கு. இந்த எண்ணம் அதனால சங்கத்துக்கு சொல்லி அதுக்கப்புறம் செஞ்சதுன்னு பல விஷயங்கள் வீரபாகு நினைச்ச போது வருகிறது. நான் அந்த நேரத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல் தொலைபேசியை பார்க்க அழைப்பையும் பார்க்காம எதையும் செய்யாமல் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு தளர்வாக இருந்தனால ஒரு 10-15 நாள் எதையும் பார்க்கலை. திடீர்னு அன்னைக்கு காலம்பரதான் பார்த்தேன், வீரபாகு அவருக்கு உடல்நிலை சற்று மோசமாக இருக்கிற காரணத்தால் மாலையில் நாம் 6 மணிக்கு பிரார்த்தனை செய்வோம்னு ஒரு எனக்கு செய்தி வந்தது. நான் உடனே பதில் போட்டேன், வீரபாகு சாகக்கூடாது, இன்று மாலை நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம்னு பதில் கூட போட்டிருந்தேன் நான். ஆனால் அதுக்கு முன்னாடியே செய்தி வேற மாதிரி வந்தது. வீரபாகுட்டு ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கர்மயோகம்னு என்ன? திருவேடத்தில் ஒரு சாமி இருப்பார், அவர் பேர் விவசாய சாமின்னு பேர். ஒரு நாள் சந்தோஷமா வரார், அவர் விவசாயம் மாத்திரம்தான் அவருக்கு வேலை இல்லை, இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரே சந்தோஷம். அவருக்கு ஒரு நெல் பருக்க கூட சாமிக்கு லாபம் கிடையாது, விளைச்சலானது அத்தனையும் மனத்துக்கு தான். ஆனால் அந்த அதிக விளைச்சலுக்காக தான் செய்த உழைப்புக்கு பலன் கிடைச்சதுன்னு அந்த சாமி ஆனந்தப்பட்டார் பாருங்க. இதுதான் கர்மயோகம் பேரு. பலனை எதிர்பாராதேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். அவருக்கு என்ன பலன்? ஒண்ணு வேண்டாம், இன்னும் சுலபமான உதாரணம் சொல்றேன். வஸ்து பண்டார் வைக்க சொல்லி 2 காரிகர்த்தாக பொறுப்பு கொடுக்கிறேன். அன்னைக்கு ஒரே சந்தோஷம், ஜி இந்த தடவை ரொம்ப அதிகமா விற்பனை ஆயிடுச்சு, இத்தனை ரூபானா. அவருக்கு பைசா காசு போகாது, ஆனா பண்டாரில் வித்ததுல இவ்வளவு பெருமை. அதுல பற்றில்லாமல் பணிபுரிந்திருக்கான் சிறப்பா. வீரபாகு விஜயபாரதம் பற்றி பேசும் போதெல்லாம் கமலாத்மானந்த சுவாமி தான் அவருக்கு வழிகாட்டின்னு வச்சுங்க. விஜயபாரத்தை அப்படி ஆக்கணும், பார்க்கும் போதெல்லாம் பேசுவார். இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி. இதுதானங்க கர்மயோகம். கர்மயோகி வீரபாகு அப்படின்னு குறிப்பிட்டது இது ஒன்றே பொருத்தமாக இருக்கும். அவர் மனசுல எத்தனையோ ஆசைகள், அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக குறிப்பா விஜயபாரதம் அது வளர்ச்சிக்காக நாமும் நம்மால் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பதே ஒரு பெரிய அஞ்சலி என்று சொல்லி நானும் மனப்பூர்வமாக அவருக்கு அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக சாந்தி மந்திரம். சரி சரி. ஆ, இப்போ இங்கே வந்திருக்கிற மற்றவங்க எல்லாரும் வரிசையாக வந்து புஷ்பாஞ்சலி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சாந்தி மந்திரம் இருக்கும், அதை தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவுபடும்.
எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. உந்தன் மண்ணினை நீராய் அணிந்தே புண்ணிய மெய்திடுவோ, உந்தன் மண்ணினை நீராய் அணிந்தே புண்ணியம் எய்திடுவோ. உந்தன் நதியும் மலையும் வனமும் புனித தலமாகும் எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. உந்தன் நதியும் மலையும் வனமும் புனித தலமாகும் எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. ஜீனுடைய விருப்பம் எப்பவுமே யாரை பார்த்தாலும் நீங்கள் சந்தாதரா இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விதான். அதே மாதிரி யாரை பார்த்தாலும் நீங்கள் கண்டிப்பாக 10 சந்தா சேகரித்து கொடுக்கணும் அப்படின்னு அடிக்கடி கேட்பார். அதை இந்த சமயத்திலும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். நம்ம யாரும் சந்தாதாரர் ஆகலைன்னா நீங்களும் சந்தாதாரர் ஆகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்றதோட, குறிப்பாக விஜயபாரதியினுடைய மின்னிதழ் இப்போ 2 லட்சம் நபர்களை தினசரி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இந்த சமயத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம். மின்னிதழ், மின்னிதழ் அதே மாதிரி ஒரு இன்னொரு செய்தி விடுபட்டு போச்சு. இப்போ நம்ம சொன்னோம் வேலூர் கோட்டையில் வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டி பண்ணதில் ஜியோட பங்களிப்பு மிக முக்கியமானதுன்னு சொல்லிட்டு, அதற்கு மறைமுகமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணவர் திரு கங்கப்பா அவர்கள், ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அவர்கள். அவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவருடைய ஜியனுடைய மரண செய்தி கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டதாக தகவல் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அதாவது ஒரு வீரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய சிரதாஞ்சலி நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. அவர் வந்து உடல்நிலை காரணம் காட்டி வர முடியல. இந்த வாரத்தினுடைய விஜயபாரதம் இதழ் வந்து குறிப்பாக ஜியினுடைய புகைப்படத்தை தாங்கி அவருடைய செய்திகளை நிறைய வெளியிட்டிருக்கிறோம். இந்த இதை எல்லாரும் படித்து பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். இப்போ சாந்தி மந்திரம் இருக்கும், அதோட நிகழ்ச்சி நிறைவடையும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கர்ஷித்துக்க பாக்மவே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.